Raja 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 Shekhara, Raja 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 Shekhara, Ranga Raja Deva Raja Raja Sundara, Raja 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 Shekhara, Ranga Raja Deva Raja Raja Sundara, Pandya Chola Chera Raja Vamsha Devata, Pandya Chola Raja Vamsha Devata Padmanabha Padma Pada Parama Shashwata Padmanabha Padma Pada Parama Shashwata Raja 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 Shekhara Rankh Raja Deva Raja Raja Sundara Vishnu Chitta Vakula Bhusha Kaliha Kitita Vishnu Chitta Nandinisha Vishwa Vandita Vishnu Chitta Nandinisha Nisha Vishwa Vandita Raja 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 Shekhara Ranga Raja Deva Raja Raja Sundara Vana Bhakta Bhavya Kula Shekhara Chita Bhava Bhakti Purna Nija Premika Chita Bhava Bhakti Purna Nija Premika Chita Raja 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 Shekhara Raja 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 Shekhara Ranga Raja Deva Raja Raja Sundara Raja Sundara Raja Sundara Ah!
அரங்கற்கு பண்ண திருப்பாவை அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் இசையால் பாடி கொடுத்தாள் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலையே பூமாலையே சூடி கொடுத்தாளே சொல்லே பூமாலையே சூடி கொடுத்தாளே சொல்லே சொல் சூடி கொடுத்த சூடர் கொடியே சூடி கொடுத்த சூடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பாடி அருள வல்ல பல் நாடி நீ வெங்கடவர்க்கென்னை நாடி நீ நாடி நீ வெங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் 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 நாங்கடவா வண்ணமே 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 நல்கே வண்ணமே நல் ஜெய் ஸ்ரீ கோதா கிருஷ்ண ஜெய் ஸ்ரீ கோதா கிருஷ்ண ஜெய் ஸ்ரீ கோதா கிருஷ்ண ஜெய் ஜெய ஹோ ஜெய் ஸ்ரீ கோதா கிருஷ்ண ஜெய் ஸ்ரீ கோதா கிருஷ்ண ஜெய் ஸ்ரீ கோதா கிருஷ்ண ஜெய ஜெய ஹோ ஜெய் ஸ்ரீ கோதா கிருஷ்ண ஜெய் ஸ்ரீ கோதா கிருஷ்ண ஜெய் ஸ்ரீ கோதா கிருஷ்ண ஜெய ஜெய ஹோ ஜெய் ஸ்ரீ கோதா கிருஷ்ண ஜெய் ஸ்ரீ கோதா கிருஷ்ண ஜெய் ஸ்ரீ கோதா கிருஷ்ண ஜெய ஜெய் ஸ்ரீ கோதா கிருஷ்ண ஜெய் ஸ்ரீ கோதா கிருஷ்ண ஜெய ஜெய ஹோ ஸ்ரீயப்பதியான பகவான் அடைவதற்கு பலவேறு மகான்கள் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கார்கள். மகான்கள் தேவைப்படுறது, வழிகாட்டிகள்லாம் தேவைப்படுறது. ஏன்னா இது ஒரு மார்க்கம்னு தானே சொல்றா, பக்தி மார்க்கம்னு சொல்றா இல்லையா. பொதுவாக ஸ்ரீ அண்ணா சொல்லுவார்,
கண்ணுக்கு எதிர்க்க தெரிகிற உலக வாழ்க்கைக்கே, உலக வாழ்க்கையில வாழற மார்க்கங்களுக்கே வழிகாட்டிகள் தேவை. பொதுவாக ஒரு டாக்டரா போகணும்னா டாக்டருக்கு படிச்சுட்டா மட்டும் டாக்டரா போயிட முடியாது. டாக்டர் அடியில இருந்து கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னா டாக்டர் அடியில இருந்து கத்துக்கணும். லாயருக்கும் அப்படிதான், லாயரா போகணும்னா வெறும் படிச்சா மட்டும் லாயரா போயிட முடியாது, ஒரு லாயர் அடியில இருந்து சில நாள் வேலை செய்யணும். ஆடிட்டருக்கும் அப்படிதான், ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பீரியட்னு சொல்ற கொஞ்ச நாள் வேலை பார்க்கணும். ஒரு வியாபாரத்தில் பிஸ்னஸ் மேனாக போகணும்னா கூட திடீர்னு பிஸ்னஸ் வந்துவிடுமா என்ன, அது பழக்கி தரத்துக்கு ஒருத்தர் தேவை, ஒரு குரு தேவை. குடும்ப வாழ்க்கையிலையும் அப்படிதான், அப்பா அம்மா எப்படி குடும்பம் நடத்துகிறார்களோ, மாமனார் மாமியார் எப்படி குடும்பத்தை நடத்தி செல்கிறார்களோ, அது போல தான் நம்ம பார்த்து பார்த்து கற்றுக்கிறோம். அப்போ அவர்கள் நமக்கு குரு. கண்ணுக்கு எதிர்க்க தெரிகிற இந்த மார்க்கத்துக்கே, இந்த உலக வாழ்க்கைக்கே ஒரு வழிகாட்டி அத்தியாவசியம்னு சொன்னால், கண்ணுக்கு தெரியாத அந்த பரமார்த்த மார்க்கத்துக்கு எவ்வளவு ஒரு குரு அவசியம். அந்த குரு தான் நம்மளுக்கு சரியான பாதை, இந்த பாதையில் போகணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு அந்த குருவை பின்பற்றி தான் நம்ம செல்ல முடியும். அப்போ தான் நமக்கு கொஞ்சமாவது புரியும். அதுவும் பக்தி மார்க்கம் ரொம்ப சூக்ஷ்மமான மார்க்கமாக இருக்கு. அதுக்காக தான் நமக்கு புராண காலத்திலேருந்து ஆரம்பித்து பிரகலாதன் குரு, நாரதர் குரு, பீஷ்மாச்சாரியாள் குரு, நம்ம யுகத்தில் பலவேறு மகான்கள் பாரத தேசத்தில் இந்தியாவில் வழிகாட்டிகளுக்காக குறைச்சல், மகான்களுக்காக குறைச்சல், அந்தந்த பிரதேசத்தில் அவ்வளவு மகான்கள் கொண்டு கொட்டிருக்கார்கள் கீர்த்தனங்களை, விதமான பாஷைகளில், விதமான பிரதேசங்களில் அவதாரம் பண்ணி, கேரளாம்னா பூந்தானம் நாராயண பட்டாத்ரி, ஆந்திர பிரதேசம்னா பத்ராச்சல ராமதாசர், அன்னமாச்சாரியா, கர்நாடகாவில் தாசர்கள், மகாராஷ்டிராவில் துகாராம், நாமதேவர், ஜனாபாய், எவ்வளவோ சந்துக்கள், உத்தரப்பிரதேசத்தில் கபீர்தாஸ் ராமானந்தர், ராஜஸ்தானில் மீராபாய், ஒரிசாவில் ஜெயதேவர், வெஸ்ட் பெங்காலில் சைத்தன்ய மகாபிரபு, தமிழ்நாட்டில் நமக்கு நம்மளுடைய ஆழ்வார்கள் தியாகராஜ சுவாமி போன்ற மகான்கள், அவ்வளவு மகான்கள், எல்லா மகான்களுக்கும் முன்னாடி இருந்தவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்ந்து பக்தி செய்வதாலேயே அவர்களுக்கு ஆழ்வார்கள்னு பெயராம். அதுலேயும் ஆண்டாள் தனித்த பெருமை உண்டு. ஆண்டாளுக்கு என்ன அப்படி ஒரு தனித்த பெருமைன்னு கேட்டால், பக்த கோஷ்டியிலையும் ஆண்டாள் உண்டு, தாயார் கோஷ்டியிலையும் ஆண்டாள் உண்டு. பக்தையாக இருந்து நாச்சியாரா தாயாரா போயிட்டா இல்லையா, ஸ்ரீதேவி தாயாரோ, பூதேவி தாயாரோ, நீலாதேவி தாயாரோன்னு தோணும்படி மூன்று தாயாருடைய சமஷ்டி ரூபம்னு சொல்லுவார் ஸ்ரீ அண்ணா. அவளுடைய பொறுமையை பார்க்கும்போது பூமி தேவியோன்னு தோணுமாம், அவளுடைய கருணையை பார்க்கும்போது ஸ்ரீதேவியோன்னு தோணுமாம், அவளுடைய அன்பு பிரேமையை பார்க்கும்போது நப்பின்னையோ நீலாதேவியோன்னு தோணுமாம். மூன்று தத்துவமும் சேர்ந்து ஆண்டாள். நம்ம ஆண்டாளுக்கு அவ்வளவு சிறப்பு. இவோ என்ன பாதையை காண்பிக்கிறா ஆண்டாள், எந்த பாதையை, என்ன மெசேஜ், நம்ம உலகத்துக்கு என்ன வழி காண்பிக்க வந்தா அப்படின்னு கேட்டால், எல்லா மகான்களும் காண்பிக்கிற அதே பாதை தான். என்ன பாதை? ஆலய வழிபாடு, நாம சங்கீர்த்தனம். மறுபடியும் மறுபடியும் எந்த கீர்த்தனத்தை எடுத்தாலும் ஆலய வழிபாடு, நாம சங்கீர்த்தனம், ஆலய வழிபாடு, நாம சங்கீர்த்தனம். ஆண்டாளும் அதே பாதையை தான் காண்பிக்கிறா. பாடணும், கோவிலில் போய் சேவிக்கணும். பாடன் பாடினா அவனையும் இவனையும் பாடக்கூடாதான், குப்பனையும் சுப்பனையும் பாடக்கூடாதான், பாடினா உத்தமன் பேரனா பாடணும் அவன் சொல்கிறா. அந்த உத்தமன் பேரை பாட 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 அந்த உத்தம குணங்கள்லாம் நமக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வருமா. யாரை நம்ம பாடுறோமோ, யாரை நம்ம அனுசரிக்கிறோமோ, யாரை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ, அவர்களாகவே நம்ம ஆயிடுவோம் இல்லையா. வி பிகம் வாட் வி ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாளே இங்கிலீஷில். நம்ம யாரை பற்றி நினைக்கிறோமோ, யாரை பின்பற்றுறோமோ, அனுபவ குணாம்புதி இன்னும் அனுசரிச்சினவை. நான் உன்னை ஏன் பாடுறேன், நான் ஏன் உன்னை திருப்பியும் திருப்பியும் பாடுறேன்னா, தியாகராஜ சுவாமி சொல்கிறார் அட்டானா கீர்த்தனத்தில், நீ குணாம்புதி, நீ நிகரற்ற குணக்கடல், உன்னுடைய குணத்தில் நூறு குணத்திலேருந்து ஆயிரம் குணத்திலேருந்து கோடி குணங்கள்லேருந்து ஒரு குணம் எனக்கு வந்தால் கூட எனக்கு பெரிய லாபம். அந்த ஒரு குணம் குணத்தில் தானே திருப்தி ஏற்படும், குணத்தில் தானே நிம்மதி ஏற்படும், குணத்தில் தானே பிரேமை, குணத்தால் தான் நமக்கு ஒரு பூர்ணத்தை. அப்போ அவர் சொல்கிறா, உத்தமன் பேரை பாடி 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 அந்த உத்தமன் நமக்கு சர்வ சுபிக்ஷத்தையும் கொடுப்பான், திருப்தியை கொடுப்பான், பக்தியை கொடுப்பான், எல்லா செல்வத்தையும் கொடுப்பான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலக
உலகந்த உத்தமன் பேர் படி ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் படி ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் படி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நிகழினால் ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் படி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நிரடினால் தீங்கின்ற உத்தமன் பேர் பாடி உலகத்தையே அளந்திண்ட உத்தமன். ஏன் உத்தமன்னு சொல்றார் ஸ்ரீ அண்ணா? அழகா சொல்லுவார் இந்த இடத்துல. பலி சக்கரவர்த்தி மண்ணை தான் கொடுத்தா, மண்ணை கொடுத்த பலி சக்கரவர்த்திக்கு தன்னை கொடுத்த உத்தமனா, தன்னையே கொடுத்துடுவார். அப்பேற்பட்ட உத்தமனாச்சே, உத்தமனை பாடினா தீங்கின்றி நாடெல்லாம் மும்மாறி பொழியும். மழை பொழிய வேண்டாமா? மழை பொழிஞ்சாதான் சுபிக்ஷம். ஒரு ஊருக்கு சரியான நேரத்தில், சரியான காலத்தில், சரியான அளவிற்கு மழை பொழியணும். உச்சித கால மித விருஷ்டிங்கிறார் ஸ்ரீ அண்ணா. கோதா பிரபந்தம்னு ஒரு பிரபந்தத்தை இயற்றிருக்கார். சம்ஸ்கிருதத்திலேயே 30 கீர்த்தனம். எப்படி திருப்பாவை 30 தமிழில் இருக்கோ அது அப்படியே டிரான்ஸ்லேஷன் சம்ஸ்கிருதத்தில். சுலபமாக பாடலாம். அதில் சொல்கிறார், உச்சித காலத்தில் மிதமான விருஷ்டி. ஒரே தரியாக ஏதோ ஒரு ஸ்டேட்டில், ஏதோ ஒரு பிரதேசத்தில் கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுறது மழை, பயிரெல்லாம் நாசமாச்சு அப்படியும் கேள்விப்படுறோம். இன்னொரு இடத்துல பொட்டு மழை கிடையாது, பொட்டு மழை கிடையாது, ஏதாவது ஒரு தூத்தல் போட்டாக்கோ கூட பெரிய மழை பிஞ்ச மாதிரி ரோடெல்லாம் தேங்கி கிடக்கு. எங்கேயுமே ஒரே பெரிய வெள்ளம் வந்திருக்குன்னு நினச்சிப்பான். வந்தா வெளியிலேருந்து வந்தா பார்த்தா ஒரு தூத்தல் போட்டிருக்கும், அவ்வளவுதான். பொட்டு மழை கிடையாது, இங்கேயும் பயிர் நாசம். மழை இல்லாததுனால நாசம், அங்கேயோ மழை ஓவராக பொழிஞ்சதுனால நாசம். அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு சொல்கிறா இல்லையா, அப்படி கூடாதான். ஒரு தேசம் சுபிக்ஷமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? சரியான காலத்தில் சரியான அளவிற்கு மழை பொழியணும். மாதம் மும்மாறி பொழியறதுன்னு சொல்கிறா இல்லையா, மூணு மழை பொழியணுமா ஒரு மாதத்து. அப்படி நீர் வளம் இருந்தாதான் நில வளம் இருக்கும். ஓங்கு பெற சென்னலுடுகய திருவிக்ரம பெருமாள் பேர் பாடினாதான் ஓங்கு பெருன் சென்னல்,
ஓங்கி உலகளந்தவனுடைய பெயர் பாடினா ஓங்கு பெருஞ்சென்னலா இருக்குமா? சென்னல்லே ஒன்னொன்றும் திருவிக்ரம பெருமாள் சைஸுக்கு பெருசு பெருசாக வளரும் அப்படின்னு சொல்லுவார் ஸ்ரீ அண்ணா. அப்போ ஓங்கு பெருஞ்சென்னல் அழகா நீர்வளம் நிலவளம் பால் எல்லாம் சமிருத்தியா குடங்குடமா குடங்குடமா பால் அண்ணம் எல்லாம் சுபிட்சமாக இருக்க வேண்டாமா ஒரு நாடுனா? எப்போ பார்த்தாலும் பசி பட்னி பஞ்சம் வெள்ளம் இங்கே ஒரே பஞ்சம் அப்படின்னு இருந்தனா எப்படி சுபிட்சம் ஏற்படும்? அப்போ சுபிட்சத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் வம்பு பேசுறது தான் காரணம்னு சொல்கிறான் ஆண்டாள். அவன் அயோக்கியம் இவன் அயோக்கியம் இவன் அயோக்கியம் அவன் திருடான் இவன் முரடன்னு பேசுறதை விட்டுட்டு உத்தமன் பேர் பாடி நல்லதை பேசுவோமே, நல்லதை நினைப்போமே, நல்லதை செய்வோமே. பாப காரியத்தை விட்டாலே மழை பொழியும். ரொம்ப சுலபமா வாய்க்கு எப்பவுமே வாயின்னு ஒன்று இருந்து கொடுத்துனா பேசணும்னு தோணிண்டே இருக்கும். அதனுடைய நேச்சர் அதனுடைய நேச்சர் வாய்க்கு பூட்டு போடுறது ரொம்ப கஷ்டம். பேசணும் 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 பேசணும்னு தோணும். பேசினா நம்ம எல்லாருக்குமே ரெண்டே ரெண்டு டாபிக் தான் தெரியுமா, ஒன்று நம்ம பற்றி பேசிப்போம், இன்னொன்று புறத்தையாரை பற்றி திட்டுவோம். ரெண்டு தான், ஒன்று நான் அப்படி போனேன் இப்படி போனேன் எங்கே போனேன் அமெரிக்கா போனேன் லண்டன் போனேன் ஆஸ்திரேலியா போனேன். நீ எங்கே போனால் உனக்கு அவனுக்கு எனக்கு என்னையா அவனுக்கு என்ன இவனுக்கு என்ன எனக்கு என்ன நீ எங்கே போனா அப்படின்னு தோணும். கேட்குறவாளுக்கெல்லாம் எப்போதான் பேச்ச முடிப்பாளுன்னு தோணும். அப்படியா பேசுவா? பேசினா ஸ்வப்பிரசம்சையும் கூடாது பர நிந்தையும் கூடாது, பொத்தையாரை திட்டவும் வேண்டாம், நமக்கு நாமே ஸ்துதி பண்ணிக்கவும் வேண்டாம். பின்ன பேசணும் பேசணும்னு தோன்றதே அதுக்கு தான் சுலபமாக ஒரு வழி. பேசணும்னு தோணித்தரா வாசுதேவா கிருஷ்ணா மாதவான்னு சொல்லிடணுமா? வாசுதேவா கிருஷ்ணா மாதவா கோவிந்தா வாமன த்ரிவிக்ரம பத்மநாபே கேசவநாம கீர்த்தனமேவ கலி கல்மஷகரும் வாசுதேவா கிருஷ்ணா மாதவா கோவிந்தா. பாட தெரிஞ்சவாதான் பாட முடியுங்கிறது கிடையாது. வாசுதேவா கிருஷ்ணான்னு சொல்லிவிட்டா போருமா, தானே ஆரபிராகம் சேர்ந்துடும், தானே ஆதி தாளமும் சேர்ந்துடும். வாய் நிறைய சொல்லுவோமே, பேசணும்னு தோன்றது இல்லையா இதை சொல்லுவோமே அப்படின்னு நமக்கு அழகான ஒரு பாதையை கொடுக்குறா ஆண்டாள். எல்லா மகான்களுமே இதுதான் நமக்கு சொல்லித்தரா. இந்த சௌக்கியமணி ஜெப்ப ஜால நல்ல விஷயத்த பேசுவோம், ராமநாமத்தை சொல்லுவோம், அதுவே சௌக்கியம். ஜெப்ப ஜால அந்த சௌக்கியத்தை வர்ணிச்சு மாளுமா எந்தோ ஏமோ எவரிக்கு தெலுசு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தியாகராஜ சுவாமி சொல்றார். அதுபோல எல்லா மகான்களுமே நாம சங்கீர்த்தனம் ஆலய வழிபாடு இதுதான் நமக்கு நீங்காத செல்வத்தை கொடுக்கும். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பவாய், எல்லா செல்வமும் நீங்கிற செல்வமாம். கோடி ரூபா கோடி தனம் இருந்தால் கூட அது நீங்கிற செல்வம் தானே. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் நாளைக்கு இல்லை, நாளைக்கு இல்லையேன்னு அழுதுண்டு புலம்பிண்டு இருக்க முடியாது, நாளைக்கே வரும். சரி வந்து கொடுத்தேன்னு சந்தோஷப்பட முடியாது, அடுத்த நாளே கிளம்பிடும். அதுதான் சலான்னு பேர். லக்ஷ்மிக்கே ஒரு இடத்துல ஸ்திரமாக இருக்க மாட்டான், எங்கே எதிர்பார்க்கலையும் அங்கே வந்து உக்காந்துடுவாளோ. எங்கே எதிர்பார்க்குறாளோ இப்போ வந்துடுமோ வந்துடணும் வந்துடணும் தனம் வந்துடணும் தனம் வந்துடணும்னா வரமாட்டா. நிரபேட்சனாக இருக்கிறவாள் இடத்துல தானே வந்து உட்காந்து நடுவா. சலான் தானே பெயர். அப்போ நீங்கிற செல்வம் தான் எல்லா செல்வமும், நீங்காத செல்வம் திருப்திங்கிற செல்வம், பக்திங்கிற செல்வம் தான் நீங்காத செல்வமா. அதுதான் திவ்ய வாக்கு, ஆண்டாளுடைய வாக்கு திவ்ய வாக்கு, திவ்ய வாணி, திவ்ய பரிமளகந்தம் வீசக்கூடியது, பிரேமஸ்வரூபிணி. ஷென்னா கூட சொல்லுவார் அன்புன்னு ஒன்று பிரேமன்னு ஒன்று, அந்த பிரேமையாலேயே கண்ணு மூக்கு காது சின்ன சின்ன வாய் சின்ன சின்ன கை கால் எல்லாம் பண்ணினா அதுதான் நம்ம ஆண்டாள். அப்படி ஒரு பிரேமையே வடிவமானவள், எல்லா திருப்பாவேலையும் அந்த பிரேம சுகந்தம் வீசும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கின்ற ஊர் அவிராயாசீத் மகா தேஜா விஷ்ணு சித்த இதி ஸ்மிருதா அவிராசீத் மகாதேஜா விஷ்ணு சித்த இதி ஸ்மிருதா வைனதேயாம்ஷ சம்பூதோ வைனதேயாம்ஷ சம்பூதோ மகா பாகவதோத்தமஹ
புஷ்பவாட்டீம் விநிர்மாய பகவத் பரிதுஷ்டயே குருவாணஹ புஷ்ப கைங்கரியம் தன்விபுரியாமுவாசசகாய கதாசித் சுப்ரபாதே கதாசித் சுப்ரபாதே து மகாபாகவதோத்தமஹ துளசி கிரஹணம் கர்த்தும் प्रापतां पुष्पवाटिकां कीर्तयन् कृष्णनामानि कृष्ण 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 कृष्णनामानि कीर्तयन् कृष्णनामानि சஞ்சசார ததஸ்ததக ததா சுஸ்ராவ மதுரம் சுஸ்வரம் சிசுரோதனம் மதுரம் சுஸ்வரம் சிசுரோதனம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கின்ற ஊர் சம்ஸ்கிருதத்தில் தன்விபுரம்னு சொல்லுவா. தன்வினா வில்லாளி. பகவான் ஷார்ங்கம்ங்கிற தன் வில்லால காலநேமிங்கிற அசுரனை அடக்கின ஊரான். காலநேமிங்கிற அசுரனை அடக்கினதுனால அந்த வில்லால அடக்கினதுனால தன்விபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கின்ற பெயர். வடபத்திரசாயி எம்பெருமான் அங்கே எழுந்துள்ளிருக்கார். மார்க்கண்டேயருக்காக வந்தார்னு ஸ்தல புராணம். மார்க்கண்டேயருக்காக வந்தாரோ இல்லையோ, நம்ம ஆண்டாளுக்காக அங்கே வந்து எழுந்துள்ளிருக்கார். அழகான ஊர். அங்கதான் விஷ்ணு சித்தர் என்கின்ற பெரியாழ்வார் வசிக்கிறார். எப்பவுமே தன் சித்தத்தில் விஷ்ணுவையே ஸ்மரிப்பாராம். அதனால விஷ்ணு சித்தர். மற்றும் ஒரு அர்த்தம், விஷ்ணு எப்பவுமே அவர் சித்தத்தில் இவரை ஸ்மரிக்கிறாராம், அதனாலையும் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார்னு பெயர். ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதசிய சாட்சாத்னு சாட்சாத் பெருமாளுக்கே மாமனாராச்சே. அந்த பெருமாளுக்கே மாமனார்னா எவ்வளவு பெரியவராக இருப்பார். பெரியாழ்வார். ஏன் பெரியாழ்வார்னு பெயர்னா, நம்மெல்லாம் பொதுவாக கோவிலுக்கு போனால் 1000 பிரார்த்தனை நமக்கு இருக்கும். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும், அவன் பாஸ் ஆகணும், இவன் பாஸ் ஆகணும், இவனுக்கு சம்பளம் கூட்டணும்னா, ஏதாவது நீண்ட ஆயுள் வேணும், நீண்ட ஆரோக்கியம் வேணும்னு முடியவே முடியாத லிஸ்ட். 40 பக்கம் நோட்டு நீ எழுதி வச்சு நடப்பாடம் பண்ணின்னு போய் பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனால் இவர் பார்த்த விதமே வேற. பெருமாளை பார்க்குறார். பெருமாளை பார்த்தா அவருக்கு தோணித்து, என்ன இவ்வளோ அழகாக இருக்கார் இந்த பெருமாள். அழகான அந்த திருவடி, சக்கச்செவேன்னு இருக்கக்கூடிய உள்ளங்கால் என்ன, அழகான நீலவர்ணமான புறங்கால், பிஞ்சு பிஞ்சான விரல்கள், அதில் முத்து முத்தான நகங்கள், அர்த்த சந்திரனை போல இருக்கக்கூடிய நகங்கள். இதை பார்த்தா கண் பட்டுடும் போல இருக்கே. பெருமாளுக்கு திருஷ்டி பட்டுடாமல் இருக்கணுமே.
நீர் பல்லாண்டேறும் நீர் பல்லாண்டேறும்னு, எனக்கு ஆரோக்கியம் எனக்கு ஆயுசன் பிரார்த்தனை பண்ணாமல் நீர் பல்லாண்டு இருந்து எங்களெல்லாம் ரட்சிக்கணும்னு பெருமாளுக்கே பல்லாண்டு பாடினதுனால பெரியாழ்வாராம். பெருமாளுக்கு எல்லாமே பெருசுதான், பெரிய பெருமாள், பெரிய பிராட்டி, பெரிய கோபுரம், பெரிய ஜீயன். பெரியாழ்வார் மாமனார் சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவர், கருடாம்சமாம் வைனதேயாம்ச. இந்த ஸ்லோகத்திலேயே, இந்த ஸ்லோகங்கள்லாம் வைஷ்ணவ சம்ஹிதா என்கின்ற கிரந்தத்தில் ஸ்ரீ அண்ணா அருளி செய்திருக்கார். பல நூற்றுக்கணக்கான மகான்களுடைய வரலாறு, லைஃப் ஹிஸ்ட்ரிஸ் படிக்கணும்னு தோணித்துன்னா இதெல்லாம் படிக்கணும். அவ்வளவு மகான்களுடைய அற்புதமான கதைகள் எல்லாம் இங்கிலீஷ்லேயும் டிரான்ஸ்லேஷன் உண்டு, தமிழ்லேயும் டிரான்ஸ்லேஷன். அதில் சம்ஸ்கிருத ஸ்லோகம், விஷ்ணு சித்தர் சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவர், கருடனுடைய அம்சம் அவருக்கு தோணித்து, சாஸ்திரங்களுடைய சர்வ பிரயோஜனமும் ஹரிபக்தி தான், அதுதானே உண்மை. அதனால இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே ஒரு தோட்டம் அமைத்து கொண்டு கார்த்தால சாயங்காலம் ரெண்டு வேளையும் அழகா பெரிய மாலை கட்டி வடபத்திரசாயி எம்பெருமானுக்கு போடுவாராம். ஆசதீர கண்கொள்ளா காட்சியா பார்ப்பார், அதுவே அவருக்கு திருப்தி. தினமும் போல ஒரு நாள் ஒரு திருவாடிப்பூரம் வெள்ளிக்கிழமையாம் அன்றைய தினம் தீர்த்தம் ஆடினான், நதி ஸ்நானம் பண்ணி வழக்கம் போல தாமிரமணி மாலை, துளசி மணி மாலை, பவித்திர மாலை எல்லாம் தரித்து கொண்டு, திருமண் காப்பு இட்டு கொண்டு, கையில பூன்கொடலை எடுத்துண்டு, கதாச்சித் சுப்பிரபாத்தே விடியற் கார்த்தால பாடிண்டே வரார், கிருஷ்ண கீர்த்தனம் பாடிண்டே வரார், ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்க பிரபோ 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 ரங்க பிரபோ. ரங்கேஷமாம் பாகின் பாடிண்டே துளசி தோட்டத்துக்கு வரார், துளசி எல்லாம் பறிச்சு மாலையா கட்டலாம். தோட்டத்துக்குள்ள வந்தாரோ இல்லையோ, உள்ள வந்ததுமே குவா குவா குவான்னு ஒரு குழந்தையனுடைய அழுகுரல் கேட்கறது. அது எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறார் ஸ்ரீ அண்ணா வைஷ்ணவ சம்ஹிதையில, மதுரம் சுஸ்வரம் சிசுரோதனம், மதுர மதுரமான சுஸ்வரமான அழுக. அழுகு எங்கேயாவது சுஸ்வரமாக இருக்குமோ? சில பேர் பாடினாலே அபஸ்வரமானா இருக்கு, அழுக எப்படி சுஸ்வரமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், அவனை நினைக்காத பாடுற பாட்டும் அபஸ்வரம் தானா, அவனை நினைச்சுண்ட அழற அழுகையும் சுஸ்வரம் தானா. சுஸ்வரமான அழற குரல் குழந்தை குரல்னா கேட்கறது யாருது, எங்கே குழந்தை சத்தம் கேட்கறதுன்னு அந்த குரலை நோக்கியே இப்படி போனால், அந்த துளசி பாத்தியில் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, அதுவுமா திருவாடி பூரம் அன்றைய தினம், துளசி மத்தியில் அவ்வளவு துளசி துளசி தோட்டத்துக்கு மத்தியில் அழகான பத்திரமாத்து தங்கமாக ஸ்வர்ண விக்கிரகம் போல தக 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 தகன் ஜொலிக்கிற ஒரு குழந்தை. தன்விபுர மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு வெடிப்பு சத்தம் கேட்கறதாம், வெடிக்கிறது என்னமோ, காதையே பொளக்கிறது அந்த சத்தம், ஸ்போட்டனம். என்ன வெடிக்கிறதுன்னு பார்த்தா பூமியே பிளக்கிறதாம், அதனுடைய மத்தியில தேஜோமயமான ஒரு ஜோதி, அந்த ஜோதியினுடைய மத்தியில 12 வயசு சிறுமியா சாய கொண்டையும் கையில கிளியுமா ஆண்டாள் அப்படி காட்சி கொடுக்கிறாளாமா. சாடே பூர்வ பல்குன்யா சுக்ரவாரே சுபங்கரே ஆஷாடே பூர்வ பல்குன்யா சுக்ரவாரே சுபங்கரே ஆவிராசி ஜகன்மாதா ஜகன்மாதா விராசிதே விராசிதே ஜகன்மாதா துளசி காணனாந்தரே. ஜெகன்மாதாவான ஆண்டாள் ஆவிராசி அப்படி ஆவிர்பவித்து அப்படி காட்சி கொடுத்ததுமே பெரியாழ்வார் கொஞ்சம்படி குழந்தையாகணும்னு கேட்டுகிறார். பட்டுன்னு ஒரு அழகான குழந்தையா மாறினா,
குழந்தைய எடுத்துன்னு போய் தன்னுடைய மனைவியினிடத்துல கொடுக்கிறார். குழந்தையும் உடனே முகம் பார்த்து சிரிக்கர். சுருட்டு சுருட்டையான கேசமா உருண்டையான முகம், அழகான மூக்கு, அழகான உதடு, கொவ்வை பழம் போல உதடு, கண்ணாடி அத்தக்க போலம், அப்படியே கிருஷ்ணஸ்மரணையிலேயே இருக்கக்கூடிய ஆண்டாள், பெண் குழந்தை. சுருட்ட சுருட்டையான கேசத்தினாலதான் கோதனே பேர் வைக்கிறா. பூன்கோதன்னு சொல்லுவா இல்லையா, கோதைங்கிற பேர். கோதை நாளுருமேனையும் பொழுதுரு வண்ணமா வளர்ந்து கொண்டு வரா. குழந்தை இப்ப குப்புறத்து நிறுத்து, இப்ப நீஞ்சிறது. நீஞ்சும் போதே கிருஷ்ண பக்தி கடல்ல நீஞ்சறதான், கிருஷ்ணார்ணவத்துல நீஞ்சறது, குப்புறத்திக்கிறது, நீஞ்சறது, தவழறது. இப்ப நடக்க வந்துருத்து, தண்ட கால் கொலுசு கொஞ்சம் ஜல் 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 நடந்து வரா. பட்டு பாவாடெல்லாம் போட்டுண்டு, வங்கி வச்சு பின்னண்டு, சாய கொண்ட போட்டுண்டு, ஆண்டாள் பார்க்கறதுக்கே அழகா இருப்பா. எப்பவும் கண்ணன் என்னப்பா பண்ணினா, கண்ணன் என்ன பண்ணுவான், கண்ணன் என்ன பண்ணுவான், கிருஷ்ண கதையே கேட்பாளாம் பெரியாழ்வார் இடத்துல. பெரியாழ்வாரும் அழுத்துக்காத செலுத்துக்காத அவ்வளவு கிருஷ்ண கதை சொல்லுவார். பெரியாழ்வார் திருமொழியில ஆசையா அவ்வளவும் எழுதியிருக்காது இல்லையா. கிருஷ்ணனாமா, கிருஷ்ணன் சரியான விஷமக்காரன், சரியான விளையாட்டு புள்ளமா அவன். இப்படி பண்ணினா அவன், அப்படி பண்ணினா, இப்படி விளையாடினா, அப்படி விளையாடினான், கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை, தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் 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 தெருவிலே, கண்ணன் தெருவிலே, கண்ணன் தெருவிலே, பெண்களே கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தெருவிலே, பெண்களே கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தெருவிலே, பெண்களே கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை. தின்னப்பழம் கொண்டு தருவான், தின்னப்பழம் கொண்டு தருவான், தருவான் தின்னப்பழம் கொண்டு தருவான், தருவான் தின்னப்பழம் கொண்டு தருவான், தருவான் தின்னப்பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டிப்பறிப்பான், தின்னப்பழம் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான், என்ன பதிலையர் காட்டி, முற்றத்தோடு புகுந்து நில் முகம் காட்டி, புன்முறுவல் செய்து முறுவல் செய்து புல் முறுவல் செய்து புல் முறுவல் செய்து சிற்றினோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா,
சிற்றினோடு எங்கள் சிற்றினோடு எங்கள் சிந்தையும் சிதை ககடவையும் கோவிந்தா 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 முற்ற மண்ணிடம் மண்ணிடம் தாவி விண்ணுர தாவி விண்ணுர நீண்டு நீண்டு தாவி விண்ணுர நீண்டு அளந்து கொண்டாய் எம்மை பற்றிமை பிணக்கிட்ட கால் இந்த பக்கம் இந்த பக்கம் நின்றவரேன் சொல்லார் நின்றவரேன் சொல்லார் நின்றவரேன் சொல்லார் என் சொல்லார் Baby.
கண்ணன் மறுபடியும் மறுபடியும் விளையாடுறான் விளையாடுறான்னு சொல்ல சொல்ல கோதைக்கு அவளுக்கு தனி உலகம் பாவுக லோகம் ஒண்ணு. அவளுக்கு தெரியறது காட்சிகள்லாம் தான் கண்ணனோட விளையாடுறது போல, கனவிலையும் நினவிலையும் கண்ணன் 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 கிருஷ்ணனோட விளையாடுறது போலவே நாச்சியார் திருமொழியில இந்த முற்றத்தூடுங்கிற இந்த பாசுரத்துல சொல்றா. சிற்றில் விளையாட்டு விளையாடுறாளாம் கோதை, தானே சொல்றா. சிற்றில்ங்கிறது சின்ன சின்ன சிறு சிறு வீடுகள், மணலாலேயே குமிச்சு குமிச்சு, கையாலேயே மணலை குமிச்சு குமிச்சு, கால் மேல வச்சு வச்சு நாக்கா அந்த காலை படக்குன்னு இழுத்துட்டா அது ஒரு சின்ன அழகான சிறு வீடு ஆயிடும் இல்லையா, கேசல்ஸ்ன்னு சொல்லுவா இங்கிலீஷில். விளையாட்டு முத கொண்டு நம்ம கிருஷ்ணன் இடத்துலேருந்தும் புராணத்துலேருந்தும் இதிகாசத்துலேருந்து தான் கற்றுக்கணும் அழகான விளையாட்டு. மணலை குமிச்சு குமிச்சு விளையாடுறா சிற்றில் கட்டுற விளையாட்டு. கோதையும் தன் தோழிகளும் விளையாடின்றிருக்கா அழகான அந்த சிற்றில் கட்டி, அதுக்கு சுற்றி வர பூவெல்லாம் வச்சு அழகாக தோட்டம் எல்லாம் கட்டி, இதெல்லாம் கட்டுற பரியந்தம் முடிக்கிற பரியந்தம் ஒருத்தன் பார்த்துட்டுருக்கானா கமுக்கமாக. யார்? கிருஷ்ணன். பின்னாடி நின்றுண்டு கமுக்கமாக கையை பின் கட்டு கட்டின்னு தான் அவன் பார்ப்பான். அப்படியே தலையை சாய்ச்சி வச்சுன்னு அவனுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல். அவன் எது பண்ணாலும் அழகாக இருக்கும். வேற யாராவது அதை பண்ணினா காப்பி பண்ணால் அசிங்கமாக இருக்கும். அவன் மட்டும்தான் அவன் பண்ணால் அழகாக இருக்கும். இப்படி வச்சுட்டு இப்படி உருட்டி வீழ்ச்சிண்டு குரு குருங்கிற பார்வையும் துரு துருத்தையும் அந்த சுறுசுறுப்பும் இப்படி பார்த்துட்டே இருக்கான். சிற்றில் கட்டியாச்சுன்னு பார்த்தானோ இல்லையோ, கொலுசு கால் தண்ட கொலுசு கொஞ்சம் ஜல் 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 ஜல்ட்டு ஓடி வந்து ஜல்லன்னு அந்த சிற்றில் மேலே குதிச்சு விட்டான். சிற்றில் செதஞ்சு போயிடுத்து. விடுவாளா கோதை பார்த்தா, என்ன கண்ணா எங்கே இங்கே வந்த, ஏன் இங்கே வந்த? கண்ணன் பார்த்தான். அவன் சொன்னான், ஏன் இங்கே வந்தேன்னு கேட்குறியே, புதுசாக இருக்கு நீ கேட்குறது. யாருமே கேட்டதில்லப்பா, எல்லாருமே நான் வரத்துக்கு நீ ஏங்கின்றிருப்பா. வீடு கட்டி வச்சுன்னு நான் வரத்துக்காக தான். கோகுலாஷ்டமினா என்னுடைய காலை தான் குஞ்சு குஞ்சு காலெல்லாம் வரைஞ்சி வரைஞ்சி வரைஞ்சி, நான் வரேனா நான் வரேனா நான் வரேனான்னு பாப்பா தெரியுமா எதிர்பார்த்துண்டு அத்தனை இடத்துலையும் என் காலை தான் வரைவா. நீ என்னமோ வந்தவனை ஏன் வந்தேன்னு கேட்குறியே. இதை பாரு, உன் மாயாஜாலமான இந்த பேச்செல்லாம் வேண்டாம். சமயானிகி தகுமாட்டலாடனேங்கிற தியாகராஜ சுவாமி சமயத்துக்கு தக்கவாறு பேசுவானான் கண்ணன். இந்த பேச்செல்லாம் வேண்டாம், எங்கள் சிற்றில் கட்டி கொடுத்துடும் நீ போ. சிற்றிலா? சிற்றில் எனக்கு கட்ட தெரியாதே கோதே. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன், உலகத்தையே சிருஷ்டி பண்ணி அண்டத்தையே படைச்சி உன்னையும் படைச்சி என்னையும் படைச்சி அத்தனை பேரையும் படைச்சவன், அப்படி இருக்கிற உனக்கு சிற்றில் கட்ட தெரியாதா? இதோ பாரு, நீ செதைச்சுட்ட, இதை நீ கட்டி கொடுத்துட்டு போ. கண்ணன் பார்த்தான், என் கால் பட்டுது என் கால் பட்டுது, செதைச்சே செதைச்சேன்னு சொல்லாதே. ஏன் கால் படும்படியாக உன்னை யார் சிற்றில் கட்ட சொன்னான்? வேற ஏதாவது இடத்துல கட்டிக்கிறது? நான் வர வழியாக தான் கட்டணுமா என்ன? என் கால் படும்படியாக நீ தானே கட்டின. கோதை சொல்கிறாளா, உன் கால் படாத இடமா நான் சிற்றில் கட்டணம்னா எங்கேயுமே கட்ட முடியாது கண்ணா. ஏன்னா உலகமே உன் கால் பட்ட இடம்தான். திருவிக்ரம பெருமாளா நீ ஒரு காலை தூக்கினா பிரம்மலோகம் பரியந்தம் தூக்குவ, மற்றொரு கால் பாதாளத்தில் படும். அப்போ உலகத்தில் எந்த எந்த இடத்துல எந்த மூலையில் உன் கால் படலை நீ சொல்லு. கண்ணன் சிரிக்கிறான். வயசில் சின்னவளாக இருந்தாலும் கோதை இந்த ஞானத்தில் பெரியவளாக இருக்கா. சின்ன வயசு பெரிய ஞானம். சிரிச்சுக்கிறான் கண்ணன். சிரித்தோடனே கோதை சொல்கிறாளா, சிரிக்காத இதை பார் கண்ணா, சிரிக்காத. அது சரி, உங்கள் ஊரில் எது பண்ணாலும் தப்போ, வந்தால் ஏன் வந்தேங்கிற, சிற்றில் உதச்சேங்கிற, சிரிச்சதைச்சேங்கிற, சிரித்தாலும் ஏன் சிரிக்கிற, சிரிக்காதேங்கிற, என்ன தான் சொல்கிற, ஏன் சிரிக்கக்கூடாதானா? அப்போ அவள் சொல்கிறாளா, சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்கடவையோ கோவிந்தா, சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்கடவையோ கோவிந்தா. நீ உன் காலால எங்களுடைய சிற்றில சிதைச்சதோட இருக்கட்டும், நீ ஒரு புன்முறுவல் செய்து அந்த மந்தகாசத்தால எங்களுடைய உள்ளத்தையும் சிதைச்சுடாத கண்ணா. எங்கள் உள்ளமே அப்படியே கொள்ள கொண்டு போறையே, அப்புறம் எப்போ பார்த்தாலும் கண்ணன் 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 உன் ஞாபகமாகவே இருக்கு. வேற ஏதுலையும் மனசு போக மாட்டேங்கிறது, அதனால நீ சிரிக்காத. இப்படி அழகா ஒவ்வொரு பாசுரமும் பிரேம, கிருஷ்ண பிரேம. இப்படியே கிருஷ்ண பிரேமையிலேயே வளர்றா. அவளுக்கு கிருஷ்ண பிரேமையே சாதமாக சாப்பாடாக ஊற்றுறா பெரியாழ்வாரும் அவளுடைய மனைவியும். இப்படி வளர்ந்து கொண்டே வரும்பொழுதே அவளுடைய கிருஷ்ண பிரேமையும் வளர்ந்து கொண்டே வருது. மாதுரிய பக்தி அவளுடையது.
கல்யாணோச்சிதமான வயசு வந்துடுத்து, விவாகோச்சிதமான வயசு. ஆனால் இவளுக்கு மாதுரிய பக்தி, அதனால கண்ணனே என் பதி அப்படிங்கிற அந்த திருட விஸ்வாசம். தீர்மானமா மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் அப்படிங்கிறா. யாருக்காவது பொன் பார்க்கறதா இருந்தா நான் வாழ மாட்டேன். பாரு, அந்த ஜெகந்நாதனே என் பிராணநாதன், அவனே என் காந்தன் அப்படின்னு தீர்மானமா மீராபாய் கூட பாடுறா இல்லையா? ஆச்சரியமா பாடுறா. இவளுடைய பக்தியெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், ருக்மிணியை விடவே ஆண்டாள் ஆச்சரியம். ஏன்னா ருக்மிணியாவது கிருஷ்ணாவதார காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருந்தா கிருஷ்ணன் கதையை கேட்டு ஆசைப்பட்டு கிருஷ்ணனை மாலையிட்டா கிருஷ்ணன் வருவான்னு தெரியும். ஆண்டாள் காலம் என்ன, கிருஷ்ணாவதாரம் காலம் என்ன, கோவிலில் இருக்கிற பெருமாள், கோவிலில் இருக்கிற பெருமாள் எப்படி வரப்போறாருன்னு நினைக்கல. கோவில் பெருமாள் வருவார், அர்ச்சாவதாரம் சத்தியம், நம்பினா பேசுவார், நம்மிடத்தில் அவர் அன்பு செலுத்துறதுக்கு அந்த அன்பே வடிவமாக இருக்கார், நம்ம ஆசைப்பட்டா நமக்கு வந்து மாலையும் இடுவார், கல்யாணமும் பண்ணிப்பாருங்கிற அந்த திருட விஸ்வாசம். அதனால இப்போ பார்த்தாலும் தூது விடுவாளாம். மேகத்தையும் மயிலையும் வண்டையும், ஹே மேகமே இதை பார், சும்மா சும்மா அங்கேயும் இங்கேயும் சமுத்திரத்தில் போய் தண்ணீர் குடிச்சுட்டு குடிச்சுட்டு போய் மழையை வரிசிக்கிறியே, சமுத்திரத்தை விட ஜாஸ்தி தண்ணீர் ஒரு இடத்துல இருக்கு சொல்கிறேன், அங்கே வா. எங்கே? என் கண்ணில். அங்கே சமுத்திரத்தில் விட என் கண்ணில் கண்ணீர் மழை கொட்டுறதே, நீ அதை குடி. அந்த தண்ணீர், அந்த கண்ணீரை குடிச்சுட்டு போய், பொதுவாக மேகங்கள்லாம் மலை மேலே தானே வருஷிக்கும், மழை மேகங்களில் தான் சோன்னு கொட்டும். அதனால நீ போய் என்னுடைய கண்ணீர் மழையை குடிச்சுட்டு மலை மேலே தானே ஸ்ரீனிவாச பெருமாள் நிற்கிறார் திருப்பதி மலை மேலே, அந்த மலை மேலே போய் நீ வருஷி. அப்போ பெருமாள் கேட்கட்டும், வெங்கட்ரமண சுவாமி கேட்கட்டும், ஸ்ரீனிவாசர் வெங்கடேசன் கேட்கட்டும், கோவிந்தன் கேட்கட்டும், மழை தண்ணீர்னா குளிர்ச்சியாக தானே இருக்கும், இது என்ன இப்படி சுட்டு பூசுக்கிறது இந்த தண்ணீர்னு கேட்கட்டும். அப்போ நீ சொல்லு, ஹே மேகமே நீ சொல்லு, இது தண்ணீர் மழை இல்லை கண்ணீர் மழைன்னு சொல்லு, கோதை விட்ட கண்ணீர் மழை, விரக தாபத்தால் விட்ட மழைன்னு சொல்லு, கண்ணீர் மழை அதனால தான் இவ்வளவு சுடுறதுன்னு நீ சொல்லு சொல்லி அவரை அழைத்துண்டு வா, அழைத்துன் வா. ஹே மயிலே இங்கே ஆடாதே, அங்கே போய் ஆடு. ஹே கிளியே, ஹே குயிலே, ஏதோ பியு பியூன்னு கத்திரியே, பிரிய பிரியந்தன் அர்த்தம், பியு பியூன பிரிய பிரியந்தன் அர்த்தம், என் பிரியன் பிருந்தாவனத்தில் தான் இருக்கான், பிருந்தாவனத்தில் போய் அவரை அழைத்துன்னு வர அழைத்து வரக்கூடாதா? நீ அழைச்சுண்டு வா. ஒவ்வொருத்தரையா பார்த்து, ஹே வண்டே, ஹே மானே, வண்டே சும்மா அங்கேயும் இங்கேயும் ரீங்காரம் பண்ணிட்டு இருக்காத, மாதவன் காதோரமாக போய் கோதன்னு ஒத்தி அவனுக்காக காத்துன்னு இருக்கான்னு சொல்லு. குயிலே இதோ பாரு, என் கையில் ஒரு கிளி வளர்க்குறேன், அந்த கிளியை உனக்கு விளையாடுறதுக்காக அனுப்புவேன், ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும், அந்த உலகலந்த பெருமாள் வரும்படி நீ கூவணும், கூவுவியா? எனக்காக இந்த ஒரு சின்ன உதவி பண்ணுவியா? மென்னடை எண்ணம் பறந்து விளையாடும், மென்னடை அன்னம் பறந்து விளையாடும், பறந்து விளையாடும், அன்னம் பறந்து 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 விளையாடும், வில்லிபுத்தூர் உறைவாயன் மென்னடை அன்னம், அன்னம் பறந்து அன்னம் பறந்து விளையாடும், அன்னம் பறந்து விளையாடும், வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோ ராசையினால், என் பொறுகையர் கண்ணினை துஞ்சா கண்ணினை துஞ்சா, என் பொறுகையர் கண்ணினை துஞ்சா, வில்லி புத்தூர் உறைவான் தன் புன்னடி காண்பதோர் ஆசையினால், ஆசையினால் ஓர் ஆசையினால் காண்பதோர் ஆசையினால், வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால், என் பொறுகையர் கண்ணினை துஞ்சா
இன்னடிசிலோடு பாலமுதூட்டி பாலமுதூட்டி எடுத்த என் கோல கிளியை 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 என் கோல கிளியை என் கோல கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவன் உன்னோடு தோழமை கொள்ளுவன் குயிலே உன்னோடு தோழமை கொள்ளுவன் குயிலே 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 உலகளந்தான் வரக்கூவாய் உலகளந்தான் வரக்கூவாய் உலகளந்தான் வரக்கூவாய் தாமரச நாபம் தன்விபுராதீபம் தாமரச நாபம் தன்விபுராதீபம் தாமரச நாபம் தன்விபுராதீபம் தருணி ஜன்ன மோகன ரூபம் தருணி ஜன்ன மோகன ரூபம் ஆனையரங்கபூபம் சுக ஆனையராஜகோபம் சுக ஆனையரங்கபூபம் சுக ஆனையராஜகோபம் சுக ஆனையரங்கபூபம் சுக ஆனையராஜகோபம் விஷ்ணு சித்த பிரியம் கிருஷ்ண மன்னமயம் விஷ்ணு சித்த பிரியம் கிருஷ்ண மன்னமயம் விஷ்ணு சித்த பிரியம் கிருஷ்ண மன்னமயம் ஜிஷ்ணு ரதாவரணம் சதயம் ஜிஷ்ணு ரதாவரணம் சதயம் ஆனயமாயம் ஏசுக ஆனய கோதா காமம் ஆனயமாயம் ஏசுக ஆனய ரூபியகாயம் ஏசுக ஆனயமாயம் ஏசுக ஆனயதிவ்யகாயம் பங்கஜனயனம் பங்கஜவனமாலினம் ஸ்வாமினம் பங்கஜவனமாலினம் ஸ்வாமினம் ஆனய ஸ்ரீரமணம் ஏசுக ஆனய நாராயணம் ஏசுக ஆனய நாராயணம் வாரிதாசியமம் நயனாபிராமம் வாரிதாசியமம் நயனாபிராமம் மானச சோமம் ராமம் பிரேமிக மானச சோமம் ராமம் ஆனய கோதா காமம் ஏசுக ஆனய லோகக்ஷேமம் ஏசுக ஆனய லோகக்ஷேமம் ஏசுக ஆனய கோதா காமம் ஆனய ரங்கபூபம் ஆனய ரங்கநாதம் ஆனய திவ்யகாயம் ஆனய மசஹாயம் ஆனய லோகக்ஷேமம்
ஆனைய ஆனைய அழைத்து வா, அழைத்து வா, அழைத்து வா. தூது போய் எனக்காக அவரை ரங்கநாதரை அழைத்து வா, லோகக்ஷேமத்தையே அழைத்து வா. இது ஸ்ரீ அண்ணானுடைய கீர்த்தனம், ஸ்ரீவில்லிபுத்தூருக்காக பாடின கீர்த்தனம். கீர்த்தனாவளி என்கின்ற கிரந்தத்தில் எல்லா திவ்யதேச பெருமாளை பற்றியும் பாடியிருக்கார். அந்தந்த திவ்யதேசம் என்ன திவ்யதேசம், என்ன தீர்த்தம், என்ன பெருமாளுடைய பெயர், என்ன தாயாருடைய பெயர், என்ன விமானம், என்ன ஸ்தல புராணம், யாருக்கு அனுகிரகம் பண்ணினார், யாருக்காக பிரத்யக்ஷம், எல்லாம் வந்துடும் அந்த கீர்த்தனத்தில். அப்போ சொல்கிறா கோதை, இப்படி மானையும் மயிலையும் வண்டையும் இப்படி தூது விட்டுருந்தா, மேகத்தையும் இதெல்லாம் தூது விட்டுருந்தா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா இல்லையா, உலகத்தில் எல்லாருக்கும் புரியுமோ? சுத்தீவிர பந்துக்கள்லாம் பார்க்குறா, என்ன இவோ மேகத்தின் இடத்துல பேசுகிறா, குயில் இடத்துல பேசுகிறா, கிளியின் இடத்துல பேசுகிறா, இவாளுக்கெல்லாம் விசித்திரமாக இருக்குது. ஏன்னா இவாளுக்கெல்லாம் மனுஷாளுக்கு மனுஷாலே பேசிக்க மாட்டா, அப்புறம் தானே மேகத்தின் இடத்துல பேசிக்கிறது. பிரேமா இருந்தால் எல்லாத்தின் இடத்துலையும் பேசணும்னு தோணும். ராதே கிருஷ்ணா போல் தோதி மைனான் மீராபாய், அந்த கிளிக்கு தானே ராதே கிருஷ்ணான்னு சொல்லித்தரா. ஒரு கால் அவளுக்கு தோணித்து போல இருக்கு, ராதே கிருஷ்ணா சொல்லு, ராதே கிருஷ்ணா சொல்லுன்னு. மனிதன் இடத்துல சொன்னால் கூட மனிதனுக்கு வரவே வராது, இந்த ஜென்மாவில் அவனுக்கு வரப்போகிறதில்ல. கிளி கூட மிருகத்தனம், மிருகங்கள் கூட மிருகத்தனத்தை விட்டுடும், மனிதன் மிருகத்தனத்தை விடமாட்டான், மிருகங்களுக்கு கற்றுக் கொடுப்போன்னு தோணித்து போல இருக்கு. இப்படி இப்படி பேசின்னு இருந்தால் பந்துக்கள்லாம் பரிகாசம் பண்ணுறா, மேகத்தை பார்த்து பேசுகிறா, கிளியை பார்த்து பேசுகிறா, வண்டை பார்த்து பேசுகிறா. கல்யாணோச்சிதமான வயசு வந்துடுத்து, அழகா ஒரு புத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டோன்னு கிடையாது, கிருஷ்ணனை பார்த்து கல்யாணம், கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறா. இதெல்லாம் நடக்கிற காரியமா? பெரியாழ்வாரும் தட்டி கேட்க மாட்டேங்கிறாரே, தட்டி கேட்க மாட்டாரோ, கொஞ்சமாக திருத்த வேண்டாமோ? எம் கமல பத்ராட்சி கோதா சம்பூர்ண யௌவனா, கமல பத்ராட்சி கோதா சம்பூர்ண யௌவனா, சதா கிரீடதி பாலேவ, சதா கிரீடதி பாலேவ, லோக தர்மம் ந வேத்தி சய, ந வேத்தி சய. இந்த கோதைக்கு கொஞ்சம் கூட உலகமே தெரியல. கோவிலுக்கு போனோமா, பெருமாளை சேவிச்சோமா, கணத்தில் படார் படார்னு போட்டுட்டோமான்னு திரும்பி வந்தோமான்னு இல்லாத, பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாளே, இதெல்லாம் நடக்கிற விஷயமா? ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காளாம். இவளுக்கு எங்கே கல்யாணம் ஆக போகிறது? சில பேர் பேசுகிறா பூதம் பிடிச்சிருக்கு கோதைக்கு, இன்னும் சில பேர் பேசுகிறா கிரகச்சேஷ்டை தான் கோதைக்கு சரியா இல்லை, இன்னும் சில பேர் சொல்கிறா கருப்பண்ண சாமி தான் பிடிச்சிருக்கு, அது வேப்பலை அடித்தா சரியாக போயிடும், இன்னும் சில பேர் வைத்தியர் இடத்துல காண்பிச்சா சரியாக போயிடும். ஸ்ரீ அண்ணா எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பார், அழகா கிரகம்தான் பிடிச்சிருக்கு, பிரகலாதனை பிடிச்ச கிரகம் இந்த கோதையும் பிடிச்சிருக்கு. என்ன கிரகம்? கிருஷ்ண கிரக கிரகீத ஆத்மா, கிருஷ்ண கிரகங்கிற கிரகம் பிடிச்சிருக்கு. பூதம் பிடிச்சிருக்கு, ஆமாம் பூதம் தான் பிடிச்சிருக்கு. ஏகோ விஷ்ணு மகத்பூதம், மகத்பூதம் பெரிய பூதம் பிடிச்சிருத்தோம். கருப்பு தான் பிடிச்சிருக்கு, இந்த கருப்புக்கு வேப்பலை எல்லாம் அடித்து சரியாகாது, ஏன்னா ரொம்ப பெரிய கருப்பு இது, ரொம்ப பெரிய கருப்பு, உலகத்திலேயே பெரிய கருப்பு. அதனால தானே ஷியாமசுந்தரன்னே அவனுக்கு பெயர், ஷியாமனா கருப்புன்னு தானே அர்த்தம். எல்லாரும் கருப்பாக இருப்பா, சுந்தரனாக இருக்கணுமே, ஷியாம சுந்தரன். அடுத்த வார்த்தையும் பார்க்கணும், ஷியாம சுந்தரன் ஏன் இவ்வளவு கருப்பு? நீ அவ்வளவு கருப்புக்கே, ஷியண்ணா ஹாசியமாக சொல்லுவார் இந்த இடத்துல, அவ்வளவு கருப்புக்கே கிருஷ்ணனோட அம்மா யசோதை சொல்கிறாளாம், கண்ணா வெயிலில் போய் விளையாடாத, கருத்து போயிட போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளாம். அந்த கருப்பை எங்கேருந்து விரட்ட முடியும்? ஹிரண்யகசிப்புவாலேயே ஓட்ட முடியாத கருப்பு. வைத்தியர் இடத்துல தான் கையை நீட்டி சரி பண்ணணும் அப்படின்னா கையை நீட்டிடுவாளா? கண்ணன் வந்து கை பிடிக்கணும்னு காத்துன்னு இருக்கிற கோதை வைத்தியர் இடத்துல கை நீட்டிடுவாளா? வைத்தியனும் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, அவனே வைத்தியன், வேஷஜம் பிஷக், அவனே வைத்தியன்னு சொல்லிட்டு அவ சொல்கிறா கோதை, யாருக்கும் எனக்கு என்ன நோயினே தெரியாது, அனாவசியமாக யாரும் பேச வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், எனக்கு என்ன நோயின்னு யாருக்கும் புரியாது, ஆர்க்கும் என்னோ இது அறியலாகாது,
ஆகும் என்னோயே அறியலாகாதே அமனே படாதே கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கார்கடல் வண்ணன் கடல் வள்ளல் என்பான் ஒருவன் கண்ட யோகம் தடவத்தீரும் நீர்கரை நின்ற கடம்பையேறி காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்தே உச்சியில் நட்டம் பாய்ந்தே போர்க்களமாக போர்க்களமாக நிறுத்தம் செய்த ஆயாயன் பொய்கைக்கரைக்கு என்னையே உயித்திடுமே பொய்யே கைக்கரைக்கு பொய்கை கரைக்கு என்னை உயித்திடுமே யாருக்குமே என்னுடைய நோய் என்னன்னு தெரியாது. அவன் கை கண்ட யோகம் தடவத்தீரும். அவன் வந்து கை பிடிக்கட்டும், இந்த வைத்தியர் இடத்துல நான் கையை நீட்ட மாட்டேன், கை கண்ட யோகம் தடவத்தீரும்க்கு அழகா சொல்லுவார் அண்ணா. அவனுடைய கை அவன் வந்து கை பிடிக்கட்டும், அவன் தடவட்டம், அவன் மருந்ததான் தடவட்டம் அல்லது வெறும் கையதான் தடவட்டம் அல்லது நலங்கதான் தடவட்டம், அவன் கைப்பட்டா எனக்கு வியாதி நீங்கும். அப்பா நீ சொல்லுப்பா, கண்ணன் எப்பப்பா வந்து என்ன மாலையிடுவான்? எப்பவும் கேட்பாளாம் கோத பெரியாழ்வார் இடத்துல. பெரியாழ்வார் அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்ல மாட்டார், பக்தியை வளர்ப்பார். அதுதான் அவளுடைய குருவே பெரியாழ்வார் தான். பட்டர்பிரான் கோதை சொன்னு சொல்றா இல்லையா, குருவே அப்பா, அப்பாவே குரு, அப்படி அமைஞ்சிருக்கு.
பெரியாழ்வார் சொல்லுவார், வருவாம்மா கண்ணன் வருவான், கண்ணன் உனக்கு கிடைக்கணும்னா நீ பக்தி இன்னும் வளர்த்துக்கோ. பிருந்தாவன கோபிகைகள்லாம் எப்படி நோன்பு செய்தாலும் அப்படி நீ நோன்பு செஞ்சா உனக்கும் கண்ணன் கிடைப்பான். பிருந்தாவன கோபிகைகளா, அவர்கள்லாம் எப்படிப்பா நோன்பு செய்தார்கள்? உடனே அவர் சொல்லுவார், ஹேமந்தே பிரதமே மாசின்னு எப்படி மார்கழி மாசம் 30 நாளும் நோன்பு செய்தார்களோ அப்படி நீ செய். அப்படி ஒரு கால் நீ செய்தா உனக்கும் கண்ணன் கிடைப்பான். எப்படி சீதைக்கு ராமர் கிடைச்சாரோ, எப்படி ருக்மிணிக்கு கண்ணன் கிடைச்சாளோ, அதே போல உனக்கும் ரங்கநாதன் கிடைப்பாமா. உனக்கு கிடைக்கணும்னா நீ இந்த நோன்பு செய்யினதும் அந்த வார்த்தையில திருட விசுவாசம் பக்தி. உடனே தீர்மானம் பண்ணிட்டா அந்த திருப்பாவை நோன்பு பண்றதா, கோபிகளை ஸ்மரித்து கொண்டா, தன்னுடைய தோழிகளையே கோபிகளா பாவித்து கொண்டா, அப்பா போட்டிருக்கிற தோட்டத்தையே பிருந்தாவனமா ஸ்மரித்து கொண்டா, கோகுலத்தையே ஸ்ரீவில்லிபுத்தூரியே கோகுலமா பாவித்து கொண்டா, அங்க இருக்கிற பொய்கையே யமுனையா நினைத்து கொண்டா, வடபத்திரசாயி எம்பெருமாளியே கண்ணனா பாவித்து கொண்டாள். உடனே ஆரம்பிச்சுட்டா மார்கழி மாசம் முதல் நாள் நோன்பு ஆரம்பிச்சுட்டாளாம் திருப்பாவே நோன்பு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல் நாளால், 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 நீராட போதுவே பொதுமினோர் நேரிழே, நீராட போதுவே பொதுமினோர் நேரிழே, சீர்மல் குமாய் பாடி. யசோதையே ஏராந்த கண்ணீர் யசோதையிடம் சிறுங்கம், ஏராந்த கண்ணீர் யசோதையிடம் சிறுங்கம், கார்மேனே செங்கள் கதிரமதியம் போல் முகத்தார், கார்மேனே செங்கள் கதிரமதியம் போல் முகத்தார், நாராயண மார்கழி திங்கள் மார்கழி மாசம் முதல் நாள் அன்றைய தினம் பௌர்ணமியா, சந்திரன் மதி நிறைஞ்சிருக்கு. மதினா சந்திரன், மற்றொரு அர்த்தம் மதினா மனசு. இந்த நோன்பு பண்ணணுங்கிற சங்கல்பம் வந்ததுமே மனசு நிறைஞ்சுடுதான். பாடணும் அப்படி நினைக்கிற அந்த க்ஷணமே மனசுல ஒரு நிம்மதி. மற்ற எந்த விஷயத்திலையும் இந்த மன நிறைவு வராது.
சாதனை பண்ணும் பொழுதே பலப்பிராப்தி. பலப்பிராப்தி எப்படின்னா, ஸ்ரீ அண்ணா ஒரு உதாரணம் கொடுப்பார். மல்லிப்பூவை பறிக்கும் பொழுதே அதனுடைய சுகந்தம் கம்முன்னு வீசறது இல்லையா? மல்லிப்பூவை பறிச்ச அப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சுதான் மல்லிப்பூ வாசனை அடிக்கும் அப்படின்னா இருக்கு. அல்லது அடுத்த வருஷம்தான் வாசனை அடிக்கும், அடுத்த ஜென்மாவில் தான் வாசனை அடிக்கும் அப்படி இல்லையே. எந்த செகண்டு எந்த க்ஷணம் மல்லிப்பூவை பறிக்கிறோமோ அந்த க்ஷணமே வாசனை அடிக்கிறது. அதுபோல சாதனை பண்ணும் பொழுதே பல பிராப்தி, பாடும் பொழுதே மனசு நிறைஞ்சொடுது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், அவனை நம்ம ஆசிரயிக்க போறோம் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு சுகம். அவன் திருவடியை பிடிச்சிக்க போறோம் அப்படின்னதுமே மதி நிறைஞ்சொடுது. மார்கழி மாசமே விசேஷமான மாசம். பகவானே சொல்றானே, மாசானாம் மார்கசீர்ஷோகம். விபூதி யோகத்தில் 10வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் 35வது ஸ்லோகத்தில் மாதங்களுக்குள்ள நான் மார்கழி மாசமாக இருக்கேன். அருமையான காலம். ஏன்னா நம்மளுடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாளாம். டைம் ஜோன் மாறுறது இல்லையா? உலகத்திலேயே இந்தியாவில் ஒரு நேரம்னா அமெரிக்காவில், இங்கே பகல்னா அங்கே ராத்திரி, அங்கே பகல்னா இங்கே ராத்திரி. இந்த பூமியிலேயே அர்த்துங்கிற பிளானட்லேயே ஒவ்வொரு காண்டினென்ட்டுக்கு ஒவ்வொரு காண்டினென்ட் டைம் மாறுறது. அப்போது இது வேற ஒரு பூமி, வேற ஒரு உலகம் அப்படின்னு இருக்கும்போது ஏன் மாறக்கூடாது? நம்மளுடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள். தட்சிணாயனம் உத்தராயணம் 6-6 மாதம் அவர்களுக்கு இரவு பகல். அப்போ அந்த மார்கழி மாதம் அவர்களுக்கு விடியற் காத்தால நேரம். அந்த நேரத்தில் நம்ம பகவானை ஆசிரயிச்சோம்னா பலன் சுலபமாக கை கிட்டும். அப்படி ஒரு அழகான நேரம், அழகான மாதம், அருமையான இந்த காலத்தில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் பொதுமேனோ நேரிழை பகவத்குணாமிருதமான நீராட்டம். நாங்கள்லாம் நந்தகோப குமரனை அடையறதுக்காக புறப்பட்டுவிட்டோம். செல்வ சிறுமியர்கள் எல்லாம் சின்ன சின்ன ரத்னம், சின்ன சின்ன பெண்மணிகள், ரத்னங்கள்னு சொல்லுவார் ஸ்ரீ அண்ணா, கன்யா ரத்னங்கள். கோபால ரத்னத்தை அடைய புறப்பட்ட கன்யா ரத்னங்களாம், கோபால ரத்னத்துக்கே ஏற்பட்ட கன்யா ரத்னங்கள். எல்லாம் பட்டுப்பாவாடை சொக்காலாம் போட்டுண்டு, அழகா தலைய நீளமா பின்னிண்டு கிளம்பிடுத்து. எங்க கிளம்புறேன்னு கேட்டா, நந்தகோபன் கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரனை அடைய கிளம்பிவிட்டோம் சொல்றா. அடைமொழி அப்ஜெக்டிவ் நந்தகோபருக்கு, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் வரப்போற மாமனாரை போய் நந்தகோபர்னாவது சொல்லக்கூடாதோ? கூர்வேல் கொடுந்தொழில் அரண்னாவது சொல்லக்கூடாதோ? கொடுந்தொழிலன் கூர்வேல், வேல் கையில் வச்சுன்னு இருக்காராம். ஏன் இன்னுன்னு சொல்கிறான்னு கேட்டால் அவ்வளோ சுலபமாக பழகுவாராம் நந்தகோபர். சிம்பிளாக இருப்பார், ரப்பு ராங்கியே கிடையாது. கண்ணன் ஏதோ துவாரகாதீசனாக போன பிறகு அவ்வளவு ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி, அவன் ஆன பிறகு நாங்கள் அவனை அடையணும்னு ஆசைப்படலை, நந்தகோபன் குமரனாக இருக்கும் பொழுதே அடையணும்னு ஆசைப்படுறோம். சொத்துக்காக ஆசைப்படலை, பிரேமைக்காக ஆசைப்படுறோம். இந்த யசோதைக்கு மாட்டு பொண்ணாகணும்னு ஆசையும். ஏறாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், விசாலமான அகன்ற கண்களாம் யசோதைக்கு. ஏறாந்த கண்ணி பொதுவாக வயசாக ஆக ஆக கண்ணெல்லாம் குறுகி தானே போகும். காது கேட்காது, கண்ணு தெரியாது, சரியா தெரியாது, இப்படியே பாப்பா. யசோதைக்கு மட்டும் வயசாக ஆக இன்னும் விரிஞ்சு போகிறதாம், விசாலமாக போகிறோம். அது எப்படின்னு கேட்டால், வியாக்கியானம், இளஞ்சிங்கமான இந்த கண்ணபிரான் பண்ணுற லீலைகள்லாம் துரு துருத்தையும் குறு குறுப்பையும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு செகண்ட் அடுத்த லீலை அடுத்த லீலை அடுத்த லீலைன்னு அற்புத ரசத்தை பார்க்க பார்க்க, அற்புத ரசம்னா புருவம் மேலே போகும், கண் விரியும் இல்லையா? பீபத்ச ரசம்னா தான் வெறுப்புனா தான் கண்ணு குறுகி போகும், வெறுப்பார். அற்புத ரசத்தில் ஆச்சரியங்களை பார்க்க பார்க்க கண் அகன்று போகும் இல்லையா? இவனும் விடாத ஆச்சரியம் காண்பிக்கிறான். ஒரு நிமிஷம் பார்த்தா மலையே தூக்கி நிற்கிறான், அடுத்த நிமிஷம் பார்த்தா பாம்பு மேலே ஆடின்னுருக்கான், அடுத்த நிமிஷம் பார்த்தா ராசலீலேன்னு அத்தனை கோபிகளோடு ஆடுறான், பாம்பு வாய்க்குள்ளேயே போயிட்டு வெளியில் வரான். ஆச்சரியங்களை பார்த்து 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 ஏறான் த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். நாங்கள் பாட போகிறோம், பாடினா நாராயணனே நமக்கே பறை தருவா, நாராயணன் அனுக்கிரம் பண்ணுவான். இங்கே கூட ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், நாராயணன் நான் பாடினா எனக்கு அனுகிரகம் பண்ணுவான், நான் பாடினா இந்த அனுகிரகம் கிடைக்கும், அந்த அனுகிரகம் கிடைக்கும், இந்த அனுகிரகம் கிடைக்கும்னு நினச்சிண்டு பாடக்கூடாதான். எந்த செயலுமே, கோவிலுக்கு போனால் அனுகிரகம் கிடைக்கும், இல்லை இது உட்காந்துன்னு கதை கேட்டால் அனுகிரகம் கிடைக்கும்,
இல்லை நல்ல செயல் ஏதாவது தானம் பண்ணால் அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிண்டே செய்யக்கூடாதான் திருப்பி போடணுமா? நான் பாடினா எனக்கு அனுகிரகம்னு சொல்லாத அவன் அனுகிரகம் பண்ணினா நான் பாடுறேன், அவன் அனுகிரகம் பண்ணினா நான் கோவிலுக்கு போகிறேன், அவன் அனுகிரகம் பண்ணினா நான் தானம் பண்ணுறேன். என்னை இப்படி கண்ணியமாக வாழ வச்சிருக்கானே, அந்த இப்படி ஒரு கிருப்பைக்கு நான் என்ன கைமாறு செய்வேனோ அதுதான் பக்தியா. அதனால் இவர்களுக்கு அவனுடைய அனுகிரகமே பறை, அவனுடைய கைங்கரியமே பறை. அதனால தான் முடிக்கும் போதும் சிற்றஞ்சிறு காலையில் என்ன அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்ங்கிறத இப்படி கோக்கிறான். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் உன்னுடைய கைங்கரியம், உன்னை பற்றி பாடணும், உன்னை ஆசிரியக்கணும், இதுதான் எங்கள் நோன்பு. நோன்பு பண்ணுறோங்கிற சங்கல்பத்தை முதல் திருப்பாவேல சொல்லி அடுத்த திருப்பாவேல வையத்து வாழ்வீர்களில் என்னென்ன விதி நிஷேதங்கள், நோன்புக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு வரிசையாக சொல்கிறா. நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராட போகிறோம், விடியற்கார்த்தால் எழுந்துண்டு குள்ள குளிர குடைந்து நீராடுவோம், மார்கழி மாதம் சில்லுன்னு இருக்கும் தண்ணீர், அதுவும் குழா ஸ்நானம் கிடையாது, நதி ஸ்நானம், அதுவும் சின்ன சின்ன குழந்தைகள். 40-50 வயசானவர்களே நல்ல வெயில் காலத்திலேயே 10-11 மணிக்கு வெந்நீரில் ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சே இல்லையா, அதான் உடம்புக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இவர்கள்லாம் வைராக்கியமாக கிளம்பிட்டாலாம், நாட்காலே நீராட போகிறோம், நெய் உண்ண மாட்டோம், பால் உண்ண மாட்டோம், மையிட்டுக்கு போகிறதில்ல, மலரிட்டு நான் முடியும். இங்கே கூட வியாக்கியானம், ரசமான வியாக்கியானம், மலரிட்டு நான் முடியும் அப்படின்னு மலரில் ஸ்ட்ரெஸ் பண்ணால் நாங்கள்லாம் மலர் சூட்டிக்க போகிறதில்ல, புஷ்பங்கள் சூட்டிக்க போகிறதில்ல, விரதமாக இருக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். மலரிட்டு நான் முடியும்னு நாமில் ஸ்ட்ரெஸ் பண்ணால் நாங்களாக மலர் சூட்டிக்க போகிறதில்ல, கண்ணன் வந்து மலர் சூட்டி விடணும்னு அர்த்தம். மலரிட்டு நான் முடியும், மலரிட்டு கண்ணன் முடியணும் அப்படின்னு அர்த்தமா. இப்படி சில பேர் வெளியில் விரதங்கள்லாம் பண்ணுவாள், அந்த விரதம் இந்த விரதம், இப்போ சாப்பிட போகிறதில்ல, அப்போ சாப்பிட போகிறதில்ல, அந்த விரதம் இந்த விரதம்னு இருப்பா. ஆனால் கிட்ட போய் பார்த்தா பழக முடியாது, சுள்ளு புல்லு சுள்ளு புல்லு சுள்ளு புல்லுன்னு விழுவா. ஏன்னா பசி வயத்தை கிள்ளும், பசி பிச்சுக்கும் வயத்தை, ஏகாசியாக போயிடுத்துன்னா சாப்பிட வேற முடியாது, அப்புறம் வயத்தை கிள்ளின்னு இருக்கும், யாரை பார்த்தாலும் ஒரே வள்ளு வள்ளு சுள்ளு சுள்ளுன்னு. அப்படி பண்ணுறதுக்கு அன்னபானங்களும் தின்ன திருப்தவனாகி கிருஷ்ணாயன பாரதேங்கிறார் புரந்தரதாசர். வெளி ஆச்சாரம் மட்டும் முக்கியமில்லை, கோதை சொல்கிறா நாங்கள்லாம் உள் ஆச்சாரத்தையும் கடைபிடிப்போம், யார் இடத்துலையும் அனாவசியமாக பேச மாட்டோம், வள்ளு வள்ளு சுள்ளு சுள்ளுன்னு விழமாட்டோம், செய்யாதன செய்யும், தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, தீய செயல்கள்லாம் செய்ய மாட்டோம், வம்பு பேச மாட்டோம், ஒன்றும் இல்லையே தானம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையேன்னு கை இப்படி காட்ட மாட்டோம், ஒரே ஒரு சமயம்தான் இப்படி இல்லையேன்னு கை காட்டுவாளாம். அது என்ன, தானம் வாங்கிக்க வந்த கியூ ஆயிடுத்து, இனி ஒத்தரும் இல்லையே அப்படிங்கிறதுக்காக இல்லைன்னு கை காட்டுவோமே தவிர எங்களிடத்து கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கை காட்ட மாட்டோம். இப்படிலாம் அழகான நோன்பு, அருமையான குணங்களை வளர்க்கக்கூடிய நோன்பு. ஒரு மாதம் இப்படி ஆரம்பித்தா கூட இப்படியே சுபாவமாக போயிடுதுன்னா பொய் பேசுறதில்ல இன்னைக்கு அப்படின்னு ஒரு நாள் விரதமாக வச்சுட்டோம்னு வச்சுப்போமே, அப்புறம் ஒரு வாரம், அப்புறம் ஒரு மாதம், அப்புறம் சுபாவமாகவே பொய் பேசுறதில்ல, சுபாவமாகவே எல்லார் இடத்துலையும் பிரியமாக இருக்கிறது, சுபாவமாகவே எல்லாருக்கும் பரோபகாரம் பண்ணுறதுங்கிறது நோன்பாக ஆரம்பித்து சுபாவமாக போயிடுதுன்னா எவ்வளவு லாபம். அருமையான நோன்பு, நோன்பு பண்ண போகிறோங்கிறத முதல் திருப்பாவையில் சொல்லி, அடுத்தது விதி நிஷேதங்களை சொல்லி, மூன்றாவது ஓங்கி உலகளந்த ஆழிமழை கண்ணா மாயனை, இந்த மூன்று திருப்பாவைகளும் நோன்பனுடைய பலன். நாடெல்லாம் சுபிக்ஷமாக இருக்கும், நம்ம பாபங்கள்லாம் போய பிழையும், பாபங்கள்லாம் தீல தூசா, நாம சங்கீர்த்தனத்தால் பாபங்கள்லாம் போகும்னு சொல்லி ஒவ்வொரு தோழியா அடுத்த 10 பாசுரத்தில் எழுப்புற. தூமணி மாடத்து, தூமணி சுற்றும் விளகரிய தூமணி மாடு, சுற்றும் விளகரிய தூமணி மாடு, சுற்றும் விளகரிய தூபம் கமழ,
பாசுரத்தால பத்து தோழிகளை எழுப்புறா, எல்லா நம்ம எல்லாரையும் தான் எழுப்புறா. இனித்தா எழுந்திரா ஈதன்ன பேருறக்கம்னு எழுப்புறா. நான் தூக்கத்திலேருந்து எழுப்புறது ஒரு பெரிய விஷயமா? தூக்கத்திலேருந்து எழுப்புறதே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா நம்மளுடைய ஆயுசு எவ்வளோ வருஷங்கள் வாழ்வோமோ தெரியல, 50, 60, 70, 40, 30, அதில் பாதிக்கு பாதி தூக்கத்திலேயே போயிடுறது. இன்னும் சில பருவங்கள் பாலம், பாலஸ்தாவத் கிரீடாசக்தகா, தருணஸ்தாவத் தருணே சக்தகா, விருத்தஸ்தாவத் சிந்தா சக்தகா, பரே பிரம்மணி கோபின சக்தகாங்கிறா இல்லையா. விளையாட்டு பருவத்திலேயே சின்ன வயசெல்லாம் போயிடுறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசானா பணம் சம்பாதிக்கிறதுல அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தைகள் பிறக்கிறது, இப்படியே போயிடுறது. அப்புறம் வயசாக ஆக பக்தி பண்ணிக்கலாம்னு பார்த்தா வயசு ஏற ஏற கவலைகளும் ஏறிண்டே இருக்கு. வயசு ஏறுறது, கவலை ஏறுறது, பேரன் சரியாக படிக்கலையேன்னு கவலை, பேரனை ஸ்கூலில் கொண்டு விட்டு சரியாக ஆயிஷன் வரணுமேன்னு கவலை. அப்போ எப்போதான் உன்னை நினைக்கிறது கோத சொல்கிறா. இப்படியே தூங்கி தூங்கி பொழுத கழிக்கிறதா, அஜ்ஞானம்ங்கிற தூக்கத்திலேருந்து எழுப்புறா. அதனால தான் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், திருப்பாவையே உபனிஷத்துக்கு ஈடான கிரந்தம், உபனிஷத்து போல. ஏன்னா உபனிஷத்து தானே நம்மளை எழுப்புறது.
உத்திஷ்டத ஜாகிரத பிராபிவரா நிபோதத்தன். எழுந்திரு, முழுத்துக்கொள், ஈஸ்வரனை உணர்ந்துக்கொள், நீ அடைய வேண்டியதை அடைவாயாக அப்படின்னு உபனிஷத் தானே நம்மளை எழுப்புறது. திருப்பாவையும் எழுப்புற பிரபந்தமாக இருக்குது. சில பேரை இப்படி திட்டி எழுப்புறா, நான் இவ்வளவு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வீட்டு வாசலில் வந்து கத்துறேன், இதோ வந்துட்டேன்னு சொல்லக்கூடாதா, நீ என்ன ஊமையா, உம்மையோ, இல்லை உன் காதில் விழவே இல்லையா நான் கிருஷ்ண கீர்த்தனம் பாடுறது, அன்றி செவிடோ, வரக்கூடாதா நீ, வாசல்லையே நிற்கிறேனே, இப்படி சொகுசா படுத்துட்டே இருக்கியே, தூபம் கமழ தூயில் கோட்டுக்கால் கட்டில் மேலே இப்படி சொகுசா படுத்துருக்கியோ, இப்படி திட்டி சில பேரை எழுப்புறா, சில பேரை கொஞ்சி கொஞ்சி எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, கிளியே குயிலே இன்னுமா தூங்குற, கண்ணே எழுந்துக்க கூடாதான்னு கொஞ்சி எழுப்புறா, இன்னும் சில பேரை பரிகாசமாக எழுப்புறா. என்ன பரிகாசம்னா சொல்கிறா, கும்பகர்ணன் கும்பகர்ணன் ஒரு கட்டடமா, கட்டடமா கும்பகர்ணன் ஒரு ஆள், ஒரு ராட்சசன் தானே கேள்விப்பட்டிருக்கோம், அவனை பார்த்தா ஒரு ஆள்னே தோணாதான், கட்டடம் மாதிரி இருப்பான், ராஜகோபுரம் மாதிரி இருப்பான். அந்த கட்டடத்தில் ஒத்தி குடி இருந்தாளாம், யார், நித்ரா தேவி, தூக்கத்துக்கு தேவி. அந்த நித்ரா தேவி குடி இருந்தாளாம், வாடகைக்கா நிரந்தரமாக குடியிருந்தாளாம். ராமர் ஒரு நாள் அந்த கட்டடத்தை சுக்கு நூறாக வெடிச்சு விட்டார், இடிச்சு விட்டார், இடிச்சு தள்ளினா அந்த நித்ரா தேவிக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை, எங்கே தங்கலா எங்கே தங்கலா எங்கே தங்கலான்னு தேடி 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 கிடைக்காத போய் இப்படி தேடிண்டே வந்து இப்போ கிடச்சுடுத்து, அவளுக்கு இடம் கிடச்சுடுத்து. நீ தோழி கேட்குறாளாம், இடம் கிடச்சுடுத்தா, எந்த இடம், யார் இடம், நீ தான் ஒன் இடத்துல தான் இந்த நித்ரா தேவி குடி இருக்கா, இப்படி தூங்குறியே கும்பகர்ணன் தோத்தான், அப்படி தூங்குறியே கூற்ற தென்பாய் வீண்ட கும்பகரணும் கூற்ற தென்பாய் வீண்ட கும்பகரணும் தோற்றும் பெருந்துயில் தான் பரிகாசமாக எழுப்புறா. எல்லாரையும் எழுப்பி 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 கொண்டு அத்தனை பேரையும் எழுப்பியாச்சு. இப்போ கிருஷ்ண பவனம், கிருஷ்ணனுடைய திருமாளிகைக்கு போகிறா. எல்லாம் அவளுடைய பாவுக்க லோகத்திலேயே நடக்கிறது. அவளுக்குன்னு ஒரு தனி உலகம், அவளுக்குன்னு தனி விளையாட்டு, அவளுக்குன்னு தனி ஸ்மரணை. இப்படியே அதே ஸ்மரணையில் கிருஷ்ணனுடைய திருமாளிகைக்கு தன் தோழிகளோட போகிறா. போன வாயில் காப்பாளர்கள்லாம் அங்கே காவல் காக்கிறா. அதான் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு பாடுறா இல்லையா, வாயில் காப்பாளர்களிடத்துல உத்தரவு கேட்டுன்னு தானே உள்ளே போக முடியும், உள்ளே போகலாமா, வாயில் காப்பாளர்கள்லாம் பார்த்தா என்னம்மா விடியற் காத்தால 4 மணிக்கு வந்துண்டு, போய் குளிச்சுட்டு வாங்க, எல்லாம் தூயமாய் வந்தோம், குளிச்சுட்டு தான் வந்திருக்கோம், குளிச்சுட்டு தான் வந்திருக்கோம் நாங்களே, அது சரி கண்ணன் தூங்குறானே, தூங்கி எழுந்தப்புறம் வரலாம் போ, நல்ல கதையாக இருக்கே, நாங்கள் வந்திருக்கிறதே அவர் தூக்கத்துலேருந்து எழுப்பி சுப்பிரபாதம் பாடணுங்கிறதுக்கு தான், அவர் எழுந்த பிறகு நாங்கள் எப்படி சுப்பிரபாதம் பாடுறது, சுவாமி அனுகிரகம் பண்ணால் கூட சுற்றி இருக்கிறவன் அனுகிரகம் பண்ண மாட்டா போல இருக்கே, நல்ல வேலை
ஜெய விஜயாளுடைய கதை தெரியும் போல இருக்கு. இந்த வாயில் காப்பாளர்களுக்கு கோதையும் தோழியும் உள்ள விட்டுட்டா. உள்ள விட்டா இப்போதான் கோதைக்கு ஆர்வமா கண்ணனை பார்க்க போறா. கண்ணனை எழுப்ப போறா. சுப்பிரபாதம் எழுப்பணும். கண்ணன் எங்க படுத்துட்டு இருக்கான்னு தெரியலையே. அம்மா பக்கத்துல படுத்துட்டு இருக்கானா, அப்பா பக்கத்துல படுத்துட்டு இருக்கானா, பல்ராமண்ணா பக்கத்துல தாச்சுன்னு இருக்கானா? சின்ன கண்ணன் தானே, சின்ன கோதை, சின்ன தோழிகள், சின்ன கோபிகள்லாம், சின்ன சின்ன வயசு, செல்வ சிறுமீர்கள் எல்லாம் சின்ன பசங்க. கண்ணன் யார் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கான்னு தெரியலையே. வரிசையாக எல்லாரையும் எழுப்பிடுவோம். நந்தகோபுரை எழுப்புறா, யசோதையை எழுப்புறா, மலதேவரை எழுப்புறா, கண்ணனை எழுப்புறா இந்த திருப்பாவேல. அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும், அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும், அம்பரமே எம்பெருமான் நந்தகோபால எழுந்திராய், எம்பெருமான் நந்தகோபால எழுந்திராய், கொம்பனார்களா கொழுந்த குலவிளக்கு. குழந்தை குல விளக்கே எம்பெருமான்
யசோதா நார்கள் லாகா நாகோழுகே போல விளையே.
தூங்காது எழுந்திராய் செம்போர் கழலடி செல்வாவல அம்பரமே தண்ணீரே சோறு அறம் செய்யும் நந்தகோபரை சொல்றா. பெரிய தர்மாத்மாவாம். அன்னசாலை தர்மசாலைலாம் வச்சு நிறைய தானம் பண்ணுவாராம். அம்பரமே வஸ்திரங்கள்லாம் தானம் பண்ணுவார், தண்ணீர் சோறு எல்லாம் தானம் பண்ணுவார். தர்மாத்மா நல்லவராக இருக்கிறதுனால தானே இல்லாத போனா பகவான் சூஸ் பண்ணுவானா, பிதாவா அப்பாவா சூஸ் பண்ணுவானா? தசரதர் அங்கே அள்ளி அள்ளி கொடுக்குற பிரபு. இங்கேயும் வசுதேவரும் நந்தகோபரும் மனசார தானம் பண்ணுவாளாம். இப்போ எதுக்கு தானத்தை பற்றி சொல்கிறா கோதை? இவளுக்கு என்ன வேணும், அம்பரம் வேணுமா, வஸ்திரம் வேணுமா, தண்ணீர் வேணுமா, சோர் வேணுமான்னு கேட்டால் எல்லாம் வேணும். ஆனால் வேற மாதிரி இவளுக்கு உண்ணும் சோறு கண்ணன் பருகு நீர் கண்ணன். அம்பரமே நீலப்பட்டு கட்டிக்கிற மாதிரி நீல கண்ணனை கட்டிக்கணும்னு ஆசை. கண்ணன் இடத்துலையே முழுகிருக்கணும்னு ஆசை தண்ணீரே, அதுலேயே ஜீவிச்சிருக்கணும்னு ஆசை சோறு. நந்தகோபர் விட்டு கொடுத்தாதானே கிருஷ்ணன் இவர்களுக்கு கிடைப்பான். அதனால இவ்வளவு சொல்லி நந்தகோபரை எழுப்பி யசோதையை எழுப்பி பலதேவா பலராமரே உம்பியும் நீயும் வரணம், எழுந்து வரணம். கிருஷ்ணனையும் எழுப்பி கிருஷ்ணனையே எழுப்பி கிருஷ்ணனையே நோன்புக்கு துணைக்கு அழைச்சிண்டு போய் கிருஷ்ணனிடத்துலேருந்தே நோன்புக்கு வேண்டிய கோல விளக்கு கொடி விதானம் எல்லாம் அவளே பாடுறாளே. குல விளக்கே கொடிய விதானமே ஆலின் இலையாய் அருளேலோரெம்பவாய் மாலே மணிவண்ணா. கோல விளக்கு கொடி விதானம் எல்லாம் பார்த்தாக்க கண்ணனிடத்துலேருந்தே அதெல்லாம் வாங்கி கண்ணனையே துணைக்கு அழைச்சிண்டு போய் திருப்பாவை களம், அந்த பாவை நோன்பு பண்ணுற இடம், பாவை களத்துக்கு கண்ணனையே உட்கார வச்சு அங்கே வந்ததும் கண்ணா நாங்கள்லாம் நோன்பு பண்ணுறோம், நீ கேள், உங்களை உன்னை பாட போகிறோம், நீ கேள். கண்ணனை தானே பாட போறா. கண்ணனை எழுப்பி கண்ணன் இடத்துலேருந்தே நோன்புக்கு சாமான் வாங்கி கண்ணனை துணைக்கு அழைத்து சென்று பாவை களத்துக்கு வரைக்கும் வந்து பாவை களத்துக்கு வந்ததும் கண்ணா நீ உட்கார், நான் உன்னை பாடுறோம், நீ கேள், ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ உட்காந்தன் கேளு. என்ன பாட போற? உன்னை தான் போற்றி பாடணும்னு ஆசையா இருக்கு கண்ணா. என்னையா, எதை போற்றி பாட போற? அன்று இவ்வுலகம் மழந்தாயடி போற்றி, அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய், பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எழுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே, என்றென்றும் சேவகமே, என்றென்றும் சேவகமே, ஏத்தி
அப்பறை கொள்வான் என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம் பவாய் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம் பவாய் இறங்கல் ஒரு கண்ணா உன்னை போற்றி போற்றி பாடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா பாட ஆரம்பிச்சா எதை பாடுறது எதை விடுறது? எல்லாமே அருமையா இருக்கே கண்ணா. உன்னிடத்துல எதுதான் கசக்கும்? அதரம் மதுரம் எல்லாமே உன்னுடைய உன்னுடைய உதடு மதுரம், உன்னுடைய குழல் மதுரம், நீ உன்னுடைய முகம் மதுரம், நீ பேசுறது மதுரம், உன்னுடைய சக்கியம் மதுரம், மதுராதிபதேகே அகிலம் மதுரம், எல்லாமே மதுர மதுரமா இருக்கே கண்ணா. திரிவிக்ரம பெருமாளா வாமன அவதாரத்துல உலகத்தையே அளந்துண்டியே அந்த அடியை போற்றி பாடுறதா? அல்லது அடுத்த அவதாரத்துல ராமாவதாரத்துல ராவணனையே வதம் பண்ணியே அந்த திரலை போற்றி பாடுறதா? அல்லது கிருஷ்ணாவதாரத்துல சின்ன கண்ணன் குஞ்சு கண்ணன் பிஞ்சு காலால வட்டு வட்டுன்னு உதச்சானா சகட்டாசுரன் ஒரு அசுரன் பிஞ்சு காலால உதச்சதுக்கு பிஞ்சு போயிட்டானோ அசுரன் அந்த புகழை போற்றி பாடுறதா? அல்லது அந்த வத்சாசுரன் ஒரு அசுரன் அவன் அடிக்கும் போது அடிக்கிற வேகத்துல அந்த கையில அந்த வத்சாசுரனை வச்சுண்டு அவனை சுயட்டி ஓடி போய் ஜல்லுன்னு ஒரு காலை முன்னாடி வச்சு மற்றொரு கால் அப்படி பின்னாடி தூக்கும் பொழுது அந்த பின் கால் இருக்கிற அழகு கழல் போற்றி அந்த அழக பாடுறதா? அல்லது ஸ்வஜனங்கள் மேல உன்னுடைய ஜனங்கள் மேல ஒரு மழை தூத்தல் கூட விழாத ரட்சிச்சியே மலையையே தூக்கி குன்று கூட யாயெடுத்தாய் குணம் போற்றி அந்த குணத்தை போற்றி பாடுறதா? கண்ணா உன்னிடத்துல எல்லாமே தித்திக்கிறது கண்ணா. எல்லாம் பாடணும் 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 பாடணும்னே தோன்றது. இப்படி 30 நாளும் திருப்பாவை நோன்பு அருமையான திருப்பாவை நோன்பு பண்ணி கூடாரவல்லி உற்சவமும் கொண்டாடி எல்லாம் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பா வாயின்னு சந்தோஷமா எல்லாம் கொண்டாடி 30 நாள் நோன்பு செஞ்சா பறை தருவேன்னு சொல்லியிருக்கான் இல்லையா நாராயணனே, நமக்கே பறை தருவான். இவா இப்போ இந்த 30வது நாள் நோன்பை முடிச்ச பிறகு ஏதோ பற கொடுக்க போறான், கண்ணன் பற கொடுக்க போறான்னு காத்துன்னு இருக்க. என்ன பறைன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் ஆசை, பறையில உள்ள ஆசைனால இல்லை, கொடுக்க போறவன் இடத்துல இருக்கிற ஆசைனால, கொடுக்கப்பட்ட வஸ்துல ஆசை இல்லை, கொடுக்க போறவன் அவன் ஒரு பற தயார் பண்ணி வச்சிருக்கானா? பல்பற கொட்டன்னு ஒரு வாத்தியம் சொல்லுவாளே, தர்பு தர்புன்னு சத்தம் கேட்கும், அதை இழுத்தா அந்த வாத்தியத்தை வெட்டி ஒட்டி தயார் பண்ணி எல்லாம் வச்சு அத்தனை பேருக்கும் கொடுக்குறான். கோதே தன்னுடைய தோழிகள் எல்லாருக்கும் கொடுத்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டா தோழிகள்லாம், கோதே என்னடி இது, இற்றை பறை கொள்வான், இதுதான் பறையா? கிஃப்ட் கொடுக்க போறான், கிஃப்ட் கொடுக்க போறான்னா இது என்ன பிஞ்சு போற பறனா கண்ணா? நாங்க ஒண்ணும் இதை கேட்கல. அப்படியா? நிறைய சொத்து கொடுக்கட்டுமா? அக்கீல சாம்ராஜ்யத்தையும் கொடுக்கட்டுமா? அதுவும் பிஞ்சு போற பறதானே கண்ணா. சொத்து இருக்கிறவன் எல்லாம் சந்தோஷமாவா இருக்கா? கோட்டீஸ்வரனுக்கு இருக்கிற கவலை ஏழைகளுக்கு கிடையாது. கோட்டீஸ்வரன் தான் அவ்வளோ உண்மையில தனம் இருந்தா கவலை இல்லைன்னா பின்ன ஏன் தனம் இருக்கிற தனவான்கள்லாம் அப்படி சண்டை போட்டுக்கிறான் அடிச்சுக்கிறான். சொத்தை பிரிக்கிறதுல ஒரு கஷ்டம், அப்புறம் சேர்க்கறதுல ஒரு கஷ்டம், காப்பாத்துறதுல கஷ்டம், ஒரே சண்டை சச்சரவு தானே. அப்போ அதுவும் வேண்டாம், அகில சாம்ராஜ்யமும் வேண்டாம். அப்படியா? அப்போ உங்களெல்லாம் அழகிகள் ஆக்கிடட்டுமா? நல்ல அழகு கொடுக்கட்டுமா? தேவதா ஸ்திரீகளை போல சுந்தரிகள் ஆக்கிடட்டுமா? அதுவும் பிஞ்சு போற பறதானே கண்ணா. எத்தனை நாள் அழகா இருந்துட முடியும்? 30 வயசு, 40 வயசு, 60 வயசு, 70 வயசு, அப்புறம் பல்லில்லிக்க வேண்டியதுதான். ஷண்ணா சொல்லுவார், சரீரமே ஒரு கட்டடம் போல தான். ஒரு கட்டடத்தை கட்டணம்னா செங்கல்லாம் வச்சு தானே கட்டுவா? இந்த சரீரம்ங்கிற கட்டடத்துக்கு அஸ்தி தான் செங்கல்லாம். அஸ்திகள் வச்சாதான் கட்டடம் நிற்கும். செங்கல்லாம் வச்சு மட்டும் கட்டிவிட்டா கட்டடம் அழகாக இருக்குமா பார்க்குறதுக்கு? சிமெண்ட் அடிக்கணும் மேலே பூசணும். இந்த சரீரம்ங்கிற கட்டடத்துக்கு அஸ்திகள் தான் செங்கல், அதுக்கு மேலே மாம்சங்கிற சிமெண்ட்டை போத்தி வச்சிருக்கார் பகவான் ஈஸ்வரன். சிமெண்ட்டை மட்டும் போத்தி விட்டா நல்லா இருக்குமா கட்டணம்? பெயிண்ட் அடிக்கணும், அப்போ தான் பார்க்குறாப்புல இருக்கும். அந்த மாதிரி தோலுங்கிற ஒரு பெயிண்ட்டை போத்தி அந்தந்த தேசத்தில் இருக்கிற வாளுக்கு அந்தந்த பெயிண்ட்டு, ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிற வாளுக்கெல்லாம் கருப்பு பெயிண்ட்டு, அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற வாழ்லாம் வெள்ளை பெயிண்ட்டு, நிலவேளை நம்மளுக்கு தான் இந்தியா தேசத்தில் இருக்கிற வாளுக்கு தான் பார்க்குறாப்புல பெயிண்ட்டு.
கொஞ்சம் கருப்பு கொஞ்சம் சேப்பு எல்லாம் கலந்து மாநிறமா இந்த நல்ல பெயிண்ட். நல்ல வேலை இப்படி கொடுத்து. அப்புறம் கூரை வேணும், ரூஃப் ரூஃபிங் பண்ணணும் இல்லையா. இப்போ கூரை வேயறது போல் மாடி கட்டி கூரை வேயறது போல் நமக்கு கேசங்கள்லாம் கொடுத்து. இன்னும் சில மாடி மொட்டை மாடியாகவே இருக்கு. அதுபோல் கம்பிகளெல்லாம் வச்சு கட்டினாதான் கட்டடம் ஸ்திரமாக நிற்கும். இங்கே நரம்புகள்ங்கிற கம்பியை வச்சு கட்டி தண்ணீர் பாய்ச்சணும், நிறைய தண்ணீர் இருக்கணும், பாய்ச்சணும். அந்த மாதிரி ரத்தம்ங்கிற தண்ணீரை பாய்ச்சி ஜன்னல்கள்லாம் இருக்கணும். அதுதான் ஓட்டைகள், கண்ணுக்கு ரெண்டு ஓட்டை, காதுக்கு ரெண்டு ஓட்டை, இதெல்லாம் தான் ஜன்னல்கள் கட்டடத்து. யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ ரூபா தனம் இருக்கோ அதை பொறுத்து வாடகைக்கு இருக்கலாம். 20,000 ரூபா கொடுக்க முடியும் மாதம்னா பெரிய கட்டடமாக வாடகைக்கு இருக்கலாம். அதுவே சின்ன கட்டடம் தான் கிடைக்கிறதா இப்போல்லாம். இன்னும் 2,000 ரூபா இருந்ததுன்னா அதுக்கு தக்க கட்டடம் தான் வாடகைக்கு இருக்கலாம். அதுபோல் நம்ம பண்ணுற புண்ணியத்துக்கு தக்கவாறு கட்டடம். நிறைய புண்ணியம் பண்ணியாச்சுன்னா மனுஷனாக பிறக்கலாம். குறைச்ச புண்ணியம் பண்ணியிருக்கானா யானை, ரொம்ப ஒன்றுமே புண்ணியம் இல்லைனா புழு பூச்சி, சாக்கடையில் உழல்ற புழு பூச்சி. தனம் கொடுக்குற தனத்துக்கு தக்கவாறு வாடகைக்கு இருக்கிற மாதிரி இந்த சரீரமே குடி இருக்கிற வீடு தான் தான். எவ்வளோ வேணால் கிளம்பிடும், கிளம்பிடும்னு சொந்தக்காரன் மற்ற அந்தரியாமே இருக்கான், கிளம்பிடும்னு சொல்லிவிட்டா கிளம்ப வேண்டியது தான். சரீரத்தை போட்டுட்டு கட்டடத்துக்கு கேரண்டி பீரியட் சொல்கிறா இல்லையா, 20 வருஷம் கேரண்டி, 30 வருஷம் கேரண்டி. அப்புறம் கட்டடம் உடஞ்சி போயிடும், நொறுங்கி போயிடும், இடிச்சுடுவா. அந்த மாதிரி தான் இந்த சரீரங்கிற கட்டடத்துக்கு 70 வயசு கேரண்டியோ 80 வயசு கேரண்டியோ, கேரண்டி பீரியட் முடிஞ்சுடுதுன்னா அவ்வளோதான், சரீரம் போச்சு. கோதை சொல்கிறான், அதனால் இற்றை பறை கொள்வான், அழகும் வேண்டாம் தனமும் வேண்டாம். அப்படியா, ஸ்வர்க்கம் வைகுண்டம், ஸ்வர்க்கமும் வேண்டாம் வைகுண்டமும் வேண்டாம். ஸ்வர்க்கத்திலையும் க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி, திரும்பி வர வேண்டியதுதான். புண்ணியமெல்லாம் போயிடுதுன்னா கல்தா பிடிச்சி தள்ளிடுவாளாம். வைகுண்டத்துலேயும் எங்கோ எட்டன் இருந்து உன்னை பார்த்துட்டே இருக்கணுமா, எட்ட நின்று. அதெல்லாம் எங்களுக்கு சரி வராது. எங்களுக்கெல்லாம் உன்னை தொடணுமே, உன்னை கைங்கரியம் பண்ணணுமே, உன்னை பாடணுமே. நாங்கள்லாம் ஒரு புது பிரார்த்தனை வச்சுருக்கோம். புது பிரார்த்தனையா? வைகுண்டம் கூட வேண்டான்னு ஒரு புது பிரார்த்தனையா? அது என்ன பிரார்த்தனை? அந்த தான் நீ கேள, கோத சொல்கிறா. நீ தான் கேள, என்ன பிரார்த்தனை சொல்லு. சிற்றன் சிறு காலே வந்துன்னை சேவித்தும் போற்றாமறையடே, போற்றும் பொருள் கேளாய் பெற்றும் மெய் துண்ணும் உலத்தில் பிறந்து குற்றவள் எங்களை கொள்ளாமல் போகாதே. பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா எற்றையேக்கும் பிறவேக்கும் முந்தன்னோடு உற்றாமேயாவோம் உமகே நாமாற்றேவோம் மற்றங்கமங்கள் மாற்றேலோ ரெம்பவா. சிற்றன் சிறு காலே கண்ணா, இற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் நாங்கள்லாம் பிறக்கணும்னு ஆசைப்படுறோம். பிறக்கணும்னு ஆசைப்படுறியா? எல்லாரும் பிறக்க வேண்டாம், பிறவாவரம் தாரும், பிறவாவரம் தாரும்னா சொல்லுவா. எங்களுக்கெல்லாம் பிறக்கணும்னு ஆசை, ஆனால் முழுக்க கேளு. உந்தன்னோடு பொன்னோட நாங்கள்லாமும் பிறக்கணும், நீயும் அவதாரம் பண்ணணும். ஏழேழு ஜென்மாக்கும் நாங்கள் பிறக்கணும், ஏழேழு ஜென்மாக்கும் கூட கூட நீ அவதாரம் பண்ணணும். எங்களுக்கெல்லாம் நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. எங்களுக்கெல்லாம் நிறையா கைங்கரியம் கொடுக்கணும், நாங்கள்லாம் உன்னை பாடணும்னு ஆசைப்படுறோம் கண்ணா. அந்த பாக்கியத்தை கூட இதோ பாரு, எங்களுக்கு மற்ற எந்த ஆசையும் கிடையாது, உன் சரணத்தில் மட்டும்தான் ஆசை அப்படின்னு சொல்லலையா கோதை? ஜாகிரதையாக சொல்கிறா, மற்ற இன்னும் காமங்கள் மாற்று, வேற ஏதாவது எங்களுக்கு ஆசைன்னா நீ மாற்றிடு. எனக்கு என்ன ஆசை, எந்த ஆசையும் கிடையாது அப்படின்னு தைரியமாக சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா வாழ்க்கை கத்தி முனையில் நடக்கிறது போல் இருக்குது. எப்போ எந்த மாயச்சுழலில் மாட்டின்ட்டு நம்மளை எங்கேருந்து எப்படியோ கொண்டு போயிடுமோ.
சத்சங்கமே இல்லாத இடத்துக்கு ஒரு ஒரு க்ஷணத்தில் நம்ம நினச்சா தூக்கி போட்டுட முடியுமே. எங்கேயோ ஒரு இடத்துல இங்கேயுமே சத்சங்கம் கிடையாது அப்படின்னு இருந்ததுன்னா காதிலேயே நல்ல வார்த்தை கேட்காது, வெட்டு குத்து கொலைந்தான் கேட்கும்னு ஒரு இடத்துல நம்மளை தூக்கி போட்டு விட்டான்னா நம்ம கையிலேயா இருக்குது எதுவுமே? நமக்கு நம்ம நம்மளுடைய ஆசைகளும் நம்ம கையிலேயா இருக்குது. அதை கண்டு ஆசைப்படக்கூடாது, இதை கண்டு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிக்க சொல்லிக்க மேலே மேலே ஆசைகள் வளரும். அப்போ நம்ம ஆசையெல்லாம் நீக்கி களங்கமில்லாத ஹிருதயமா, கல்மஷம் இல்லாத ஹிருதயமா வைக்க வேண்டியது உன் பொறுப்பல்லவோ கண்ணா. மாற்று, மற்ற ஆசைகள்லாம் மாற்று. வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஜாகிரதையாக வாழணும். அந்த தொம்பங்கூத்தாடிலாம் ஒரு கயரை கட்டி அந்த கயரை மேலே நடப்பானா, மேலே கிராமத்துலலாம் ஒரு அடி கீழே தப்பாக வச்சுப்பிட்டானா மடேல்னு கீழே விழுந்துட வேண்டியதுதான். அதுபோல் வாழ்க்கையில் ஒரு அடி கூட தப்பாக வைக்காதபடி, உன் சரணத்திலேருந்து நழுவாதபடி நீ அல்லவோ எங்களை சரணத்தில் பிடிச்சி வச்சுக்கணும். இப்படி அருமையான ஒரு நோன்பு பண்ணி எப்படி பிருந்தாவன கோபிகளுக்கு நோன்பு முடிஞ்சதும் கோபி வஸ்திராபகரண லீலை பண்ணினானோ, அதுபோல் கோதைக்கும் வஸ்திராபகரண லீலை. கோழி அழைப்பதன் முன்னம்னு பாடுறாளே, அழறா கோதை, அப்பா என் பட்டுப்பாவாடையெல்லாம் கண்ணன் எடுத்து வச்சுனுட்டான் எடுத்து வச்சுனுட்டான்னு அழறா. பெரியாழ்வார் சமாதானப்படுத்துறார், கோதை நீ தான் கட்டுன்ருக்கியம்மா, கண்ணை திறந்து பாரு, கண்ணை திறந்து பாருமா. கண்ணை திறந்தா, ஆமாம் பட்டுப்பாவாடையெல்லாம் கட்டின்ருக்கேனே, கனவா? இவ்வளவும் கனவாப்பா, இவ்வளவும் கனவா? நேரில் அந்த கண்ணன் வரமாட்டானா? எனக்கு பிரத்யக்ஷமாக அந்த கண்ணன் தரிசனம் கொடுக்க மாட்டானா? எல்லாமே கனவாவே இருக்கேப்பா. நான் விளையாடுற விளையாட்டு, கண்ணன் என்னை கண்டு ஆசைப்படுறது, நான் அவனை கண்டு ஆசைப்படுறது, இதெல்லாம் எப்பப்பா நேரில் நடக்கும்? பெரியாழ்வார் சொல்கிறார், பகவத் விஷயமான கனவெல்லாம் பொய்யில்லம்மா, பகவத் விஷயமான ஸ்வப்னங்கள்லாம் நிஜம். எப்பொழுதெல்லாம் பகவான் நம்மளோட பேசணும்னு ஆசைப்படுறானோ அப்பொழுதெல்லாம் நம்ம கனவில் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். மேலே மேலே பக்தி செய், மேலே மேலே பக்தி செய், இதே தான் அவர் எப்பவும் பக்தியை வளர்க்கிறார். கோதைக்கு தோணித்து, நாமா இப்படி காத்துண்டே இருக்கோம், கண்ணன் வரப்போறான் வரப்போறான்னு, எப்போ வருவானோ தெரியல, எப்போ வந்து நமக்கு மாலை இட போறானோ தெரியல, நாமா ஏன் கண்ணனுக்கு மாலை இடக்கூடாது? பெருமாளுக்கு இன்றைய தினம் நம்ம மாலை கட்டி நம்ம கழுத்தில் சூடி சூடி களைந்த மாலையை தான் கொடுக்க போகிறேன். மாலை மாற்றினுட்டாலே கல்யாணம் தானே அர்த்தம், சின்ன குழந்தை குழந்தை தானே கோதை, நல்ல மனசில் மாலை மாற்றுறது தான் முக்கியம், கல்யாணத்தில் முக்கியம் மாலை மாற்றுறது. நான் மாற்றி நடுமே, பெருமாள் போட்டு நடுவார், அவ்வளோதான், ஆச்சு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு நினச்சிண்டா கார்த்தால பொழுது விடிஞ்சதுலேருந்து சந்தோஷமாக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு கல்யாண பெண்ணாட்டம் குணுக்கி முணுக்கிண்டு ரெண்டு வாட்டி அப்படி இப்படி போயிட்டு வரா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, உற்சாகமாக ஆனந்தமாக தன் கையாலேயே புஷ்பங்கள்லாம் பறித்து பெரிய மாலையாக கட்டி தன் கழுத்தில் போட்டுண்டு, நம்ம சரியா இருப்போமா, பெருமாளுக்கு ஏத்தவளா நான் இருப்பேனா அப்படின்னு எல்லாம் மனசில் யோசனை பண்ணி பார்க்குறா. தாமலாம் பிரேம பூர்வகம் ஆத்மானம் குரே த்ருஷ்ட்வா ஆத்மானம் ஆத்மானம் குரே சம்ப்ராப பரமாமுதம் சம்ப்ராப சம்ப்ராப பரமாமுதம் பரமாமுதம்.
ஜெயந்தி ஸ்வயம் கோதா தாமாலாம் பிரேம பூர்வகம் பிரேமையோட அந்த கோத அந்த மாலைய தன் கழுத்துல சூடி ஜுவலிக்கிறாளாம். அழகா இருக்க அந்த மாலைய போட்டுண்டு நினைச்சுக்கிறா, கோவிந்தா என்னை ஏத்துப்பியா, என்னை ஏத்துக்கோ கண்ணா, என்னுடைய சங்கடங்கள் எல்லாம் நீ தான் ஹரிக்கணும், நீ தான் என் சங்கடத்தையே போக்கணும். சங்கட ஹரண கோவிந்த வெங்கட ரமண முகுந்த, சங்கட ஹரண கோவிந்த வெங்கட ரமண முகுந்த, சங்கர்ஷன மூல கந்த சங்கர குரு விஹாரா விஹாரா ரங்கபுரா
ஹாரா ஹாய் ஹாய். ரங்கபுர விஹாரா, ஸ்ரீரங்கபுர விஹாரா, ரங்கநாதா, ரங்கப்பிரபோ, நீ வரக்கூடாதா? அங்கஜ ஜனகா, மன்மதன் தந்தையே, வரதா? எல்லா வரன்களையும் கொடுக்கக்கூடியவன் அல்லவோ? ஷியாமளாங்க விஹங்க துரங்க கருடன் மேல நீ பறந்து ஓடோடி வந்து என்னை காப்பாற்றக்கூடாதா? இப்படியே நினைச்சுட்டே இருக்கும்பொழுது பட்டன பெரியாழ்வார் வரார். அவருக்கு எதுவுமே தெரியாது, இவ சூடி களைந்த மாலையை தான் கொடுக்க போறா, எதுவும் தெரியாது. பெரியாழ்வார் வந்ததும் சட்டன் அந்த மாலையை கைட்டிப்டா, அப்பா பெருமாளுக்கு மாலைப்பா, கொடுத்துட்டா. பெரியாழ்வாரும் அந்த மாலையை பெற்றுண்டார். கோவிலுக்கு வழக்கம் போல போனார். வழக்கம் போல அந்த அர்ச்சகர் இடத்துல தினமும் எப்படி கொடுப்பாரோ அந்த மாலையை கொடுத்தார். அர்ச்சகரும் அதை பெற்றார். பெற்றுக்கொண்டு அந்த பெருமாளுக்கு அந்த மாலையை சாத்தலாம்னு இப்படி போறார். பார்த்தா கூந்தல் மனம் வீசது, யாரோ சூடி களைந்த மாலைன்னு தெரியறது. கேச பாசங்கள்லாம் அதுல சிக்கியிருக்கு. கேச பாசத்தை பார்த்ததுமே ரொம்ப கோபம் வந்தது அந்த அர்ச்சகருக்கு. தா மாலா மர்ச்சகா திருஷ்டுவா கேச பாச சமன்விதா கோபேன மகதா யுக்தாக பிரததுருபட்ட சூரையே. என்ன பெரியாழ்வாரே இப்படி பண்ணிவிட்டீரே, பகவத் விஷயத்துல போய் அபச்சாரம் பண்ணலாமா? யாரோ சூடி களைந்த மாலையை போய் பெருமாளுக்கு எடுத்துன்னு வந்துவிட்டீரே. பகீர்னுத்து வயத்த பெரியாழ்வார், எவ்வளவு நாளா சாத்திரம் இப்படி நடந்ததே இல்லையே. பெரியாழ்வார் புரிஞ்சுடுத்து என்ன நடந்திருக்குன்னு. ஓட்டம் நடையுமா ஓட்டமும் நடையுமா மறுபடியும் தன் வீட்டுக்கு போய் இப்படி போறார். கோதை இத்தனை நேரம் நினைச்சுக்கிறா, ஸ்மரிச்சுன்னு இருக்கா, இத்தனை நேரம் பெருமாள் மாலையை சாத்தின்றிருப்பார், எனக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் ஆயிடுத்து, நீனா பெருமாளுடைய பத்னி, இப்படியே அந்த பாவத்திலேயே இருந்துருக்கா. பெரியாழ்வார் வந்து விட்டார். கோதை என்ன குழந்தைத்தனமா விளையாடி இருக்க, இந்த அப்படி உன் மாலைய அப்படின்னு கொடுத்தார். கோபமா அவசர அவசரமா தான் ஒரு மாலையை கட்டி புதுசா ஒரு மாலையை கட்டி எடுத்துன்னு போறார் ஓட்டமும் நடையுமா கோவிலுக்கு. கோதைக்கு எப்படி இருக்கும், சுக்கு நூறா போயிடுது, ஹிருதயமே வெடிக்கிறது போல ஆயிடுது. என்னுடைய மாலையை கூட ஸ்வீகரிச்சுக்க முடியல, என்ன எங்க ஸ்வீகரிச்சுக்க போறேன், எல்லாம் நான் கண்ட கனவெல்லாம் பகல் கனவு, பொய், எல்லாம் பிரம. நீ என்ன கண்டு ஆசைப்படுறேன், நான் உன்னை கண்டு ஆசைப்படுறது எல்லாம் வெறும் பொய்யா, எல்லாம் துராசையா, எல்லாம் நிராசையா. என்னுடைய மாலையை கூட உன்னால ஸ்வீகரிச்சுக்க முடியலையே, அப்ப என்ன எங்க ஏத்துக்க போற அப்படியே அழுதுண்டே புலம்பின்றே இருக்கா. அங்கேயோ பெரியாழ்வார் புது மாலை எடுத்துன்னு போறார். அதே பெரியாழ்வான், அதே அர்ச்சகர், அதே பெருமாள், புது மாலை. மாலையை கொடுத்து கொடுத்து அர்ச்சகர் வாங்கிண்டார். வாங்கிண்டா போட வேண்டியதுதானே, இப்படி போடலாம்னு போறார். அர்ச்சக முகேன பகவான் ஆவேசிச்சு பேச தொடங்கினான். பெரியாழ்வாரே எனக்கு இந்த மாலை வேண்டாம், நமே பகுமதம் தன் மகாமதே கோதா குந்தள சௌகந்திய சம்யுக்தம் மால்யமாகர சமர்ப்பிதம் பிரீதி பூர்வம் கோதயா பிரியயா மம விஷ்ணு சித்தாத தேவேக மால்யமானய சத்வரம் சத்வரம் மால்யமானய மால்யமானய. பெரியாழ்வாரே எமக்கும் கோதைக்கும் உள்ள ஹிருதய பாவம் சம்பந்தம் உமக்கு தெரியாதா? எனக்கு இந்த புது மாலை வேண்டாம், கோதை சூடி களைந்த அந்த மாலையை கொண்டு வரும். எப்படி இருந்திருக்கும் பெரியாழ்வார்க்கு? பெருமாள் பேசுறார், அப்படியே மேரி சிலிர்க்கிறது, சந்தோஷம், உற்சாகமா ஆனந்தத்தோட குதூகலத்தோட பொங்கற சந்தோஷத்தோட ஓடி வரார், பறந்துண்டு வரார். கோதை இங்க புலம்பின்னு இருக்காளே வீட்டுல, வரும்பொழுதே கோதே கோதே பாக்யவதீமா நீ பாக்யவதீமானு அப்படியே சந்தோஷத்தோட கத்துறார். கொடுமா, நீ உன் மாலையை கொடு. பெருமாள் கேட்கிறார், கொடு, என்னப்பா ஆச்சு, என்னப்பா ஆச்சு, பெருமாள் என்னப்பா சொன்னார், எல்லாம் வந்து சொல்றேம்மா, இந்த மாலையை கொடு அப்படின்னார். மாலையை பெற்றுக்கொண்டு ஓட்டமும் நடையுமா மறுபடியும் பறந்து போய் அந்த கோவிலுக்கு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுக்க கோதை சூடி களைந்த அதே மாலையை பெருமாளுக்கு சாத்தி கண்கொள்ளா காட்சியா பெரியாழ்வார் பார்த்து கண்ணீர் பெருகி ஆனந்த பாஷ்பம் பிரவகிக்கிறார். இப்போதான் மறுபடியும் வீட்டுக்கு வரார். முதல் முதல்லையா முதல் தடவை கூப்பிடுறார், ஆண்டாள். கோதை திரும்பி திரும்பி பார்க்குறா, யாரப்பா கூப்பிடுற, ஒன்னதாமா,
உன்னதான், நீதான் ஆண்டாள். அவன் ஆண்டவன்னா அந்த ஆண்டவனுக்கே ஏத்த ஆண்டாள் மானி. ஆண்டாளே நம்மளெல்லாம் ஆண்டு கொண்டு ஆண்டவனிடத்துல ஆளை ஒப்படைக்கிறதுக்குனே அவதாரம் பண்ணினவள் அல்லவோ. ஆண்டவனிடத்துல ஒப்படைக்கிறதுனாலேயே ஆண்டாள் நம்மளை ஆண்டு கொண்டு ஆண்டவனிடத்துல ஆளை ஒப்படைக்கிறா. ஆண்டாள், நான் உன்னை திட்டுட்டேம்மா, கோபிச்சுனுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோமா. எனக்கு தெரியல, என் பேர்பட்டு பாக்யவதிமா நீ. கோத அழறா, என்னப்பா அப்படி மன்னிச்சுக்கோன்னெல்லாம் பெரிய வார்த்தை சொல்கிற, என்னிடத்துல கிஞ்சிதாவது கிருஷ்ணபக்தி இருந்தா அது காரணம் நீர்தானேப்பா, நீர்தானே கண்ணன்னா யாரு, கண்ணன்னா யாருன்னு சொல்லி அவனுடைய விளையாட்டெல்லாம் சொல்லி, பக்தினா என்னன்னு சொல்லி, எனக்கு பகவானை தெரியுமா, பக்தியை தெரியுமா, கண்ணனை தெரியுமா, எல்லாத்துக்கும் காரணம் நீர்தானேப்பா. யத்யஸ்தி பிரேம மாதுரியம் யத்கிஞ்சித் ஹிருதயே மம. யத்யஸ்தி பிரேம மாதுரியம் யத்யஸ்தி பிரேம மாதுரியம் யத்கிஞ்சித் ஹிருதயே மம த்வமேவ காரணம் தத்ர தாத பாத நமோஸ்து தே நமோஸ்து தே நமோஸ்து தே நமோஸ்து தே தாத பாத நமோஸ்து தே. அப்பா உனக்கே நமஸ்காரம். இப்படி சொன்னதும் இப்போ ஒரு நிச்சயதாம்பூலம் ஆனது போல இருக்கு. ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் பெருமாள் ஏத்துனுட்டார். முதல்லையே அந்த மாலையை ஏத்துன்னிருக்கலாமே அப்படின்னு கேட்டால் அப்புறம் பெரியாழ்வார்க்கோ அச்சக்கருக்கோ வெளியிலேயோ அவசூடி கலைந்த மாலைன்னு தெரிஞ்சிருக்காது, கோதைக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். மாலையை வேண்டாம்னு சொல்லி அப்புறம் மாலையை கொண்டான்னு சொன்னாதான் உலகம் பூரா அவசூடி கலைந்த மாலைன்னு தெரியும். இப்படி ஒரு லீலை பண்ணிவிட்டார். அதனால தோழிகள்லாம் சந்தோஷமா பரிகாசம் பண்ணுறா. கோதை, உனக்கு நிச்சயதாம்பூலம் ஆயிடுத்து போல இருக்கே, உனக்கு வரன் பார்த்துருக்கா போல இருக்கே. ஆமாம், இந்த கோதைக்கு பார்த்துருக்கிற வரன் பாம்பு மேலே படுத்து பாராண்டி அப்படின்னு ஒத்திக்கு ஒத்தர் பேசிக்கிறாளாம். ஒத்தருக்கு ஒத்தர், பல்லியை கண்டாலே கோதை அலருவா, பாம்பு மேலே எப்படி தான் நீ படுத்துக்க போறியோ. நாகேஷயா ஆதிசேஷன் மேலே எப்படி படுத்துக்க போகிறாளோ. இன்னொத்தி சொல்கிறா, பாம்பு மேலே கூட படுத்துணுலாண்டி, பார்த்துருக்கிற வரன் பாம்பு மேலே படுத்துண்டா என்ன, பள்ளி மேலே படுத்துண்டா என்ன, அதெல்லாம் ஏதாவது சமாளிச்சுக்கலாம். மாப்பிள்ளை எழுப்புனா எல்லாரும் தெருவில் தானே வண்டியில் வருவா, இவளுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை மட்டும் விர்ருன்னு ஆகாசத்தில் பறப்பாராம் கருடன் மேலே. பக்ஷி ரத கோதை எப்படி தான் மாப்பிள்ளை எழுப்பில் போக போகிறாளோ. கருடன் மேலே போனால் நம்மளெல்லாம் பார்த்தா பயமாக இருக்காது, மேலேந்து கீழே பார்த்தா பரியாசமாக பேசுகிறா. இன்னொத்தி சொல்கிறா, பாம்பு மேலேயும் படுத்துக்கலாம், கருடன் மேலேயும் போகலாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இவளுக்கு பார்த்துருக்கிற வரன் ரொம்ப வயசான வரம், அனாதி காலமாக இருந்துட்டுருக்கார், அனந்த காலமாக இருக்க போகிறாரன்லாம் சொல்கிறா. பிறந்த நாள் கூட கொண்டாட முடியாது, ஏன்னா அவர் பிறந்த நாள் என்னைக்குன்னு அவருக்கே தெரியாது. கதம் தே ஜாதக ஸ்வயம் வரபதி புருஷ புராண நாகேஷய பக்ஷிரதகாய நாகேஷய சுதனு பக்ஷிரதகாய கத்தம் தேஜாதயம் வரபதி புருஷ புராண சமுச்சிதம் பிரணயம் சந்தஷயந்தி பரிகாசகிரசகீனாயாம் பரிகாசகிரசகீனாம் பரிகாசகிரசகீனாம். ஒருத்தர் பரிகாசமாக பேசிக்கிறா, ஒரு எல்லாருக்கும் மேலே தூக்கி அடித்தா. அவள் சொன்னால் பாம்பு மேலேயும் படுத்துக்கலாம், பட்சி மேலேயும் போகலாம், வயசானவரை கூட கல்யாணம் பண்ணிடலாம், ஆனால் இவளுக்கு பார்த்துருக்கிற வரன் ரொம்ப பாவம்டி, படுத்த படுக்கையாக இருப்பாராம் அப்படிங்கிறா. படுத்த படுக்கையார் பள்ளி கொண்ட பெருமாள் தானே ரங்கநாதர், பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார் இல்லையா, அதை சொல்கிறா. இப்படியே பரிகாசம் பண்ணிட்டுருக்கார் பெரிய ஆழ்வாரோ, எப்படி அவன் ஸ்வீகரிச்சுக்க போகிறான்னு தெரியலையே.
ஆனா பெருமாள் சுவீகரிச்சு நுட்டாருங்கிறது சத்தியம். ஆனா எந்த விதத்துல வரப்போறாரோ, எப்படி அழிச்சுக்க போறாரோ தெரியலையேன்னு இப்படியே அதே சிந்தனையில இருக்கும் பொழுது கோதை ஒரு நாள் பொழுது விடிஞ்சதும் வந்து சொல்றா, அப்பா கனவு கண்டேம்பா, ஆச்சரியமான கனவு கண்டேம்பா, பெருமாளை கனவுல கண்டேம்பா. அதான் எப்பவுமே அவ கனவுல பெருமாள் தானே வரார், கண்ணன் தானே வரார். இது ஆச்சரியமான கனவுப்பா. என் கனவுல ஆயிரக்கணக்கான யானைகள், அதுல ஒரு யானை மேல ரங்க மன்னார் அழகிய மணவாளன் வந்து என் கைப்பற்ற கனா கண்டேன்பா. என்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனா, ஆச்சரியமான ஒரு கனா தெரியுமா? வாரணமாயிரம் சுழவலம் ஸ்ரீதே, வாரணமாயிரம் சுழவலம் ஸ்ரீதே, நாரணன் நோய்பே நடக்கின்றார் புரண பார் குடும் வைத்து பாடை கமுகு பதிசுடை பந்தர்கே கோளறிவன் கோவிந்தனின் வானோர் கோளறி மாதவன் கோவிந்தனில் வான் ஓர் காளை புகுத கண்டேன் தோழினான், காளை புகுத கனா கண்டேன் தோழினாயா. வாரணமாயிரம் ஆயிரக்கணக்கான யானைகள், அதுல ஒரு யானை மேல அம்பாரி மேல சம்மன ரங்கநாதர் உட்கார்ந்துருக்காராம். அழகான கண், கொடி மூக்கும் கொவ்வை பழம் போல உதடும், கொடி மூக்கும் கொழையிற சிரிப்பும் கொழையிற சிரிப்பும் ரங்கமன்னாருக்கு தானே. அழகான மூக்கு, தாமரை போன்ற கண்கள், கம்பீரமா வரார். தோரணம் எல்லாம் வச்சு கட்டப்பட்டிருக்கு, ஊரெல்லாம் விழா கோலமா இருக்கு, பூண்ட கும்பம் எல்லாம் கொடுத்து காளை புகுத கனா கண்டேன், காளை ஆட்டம் இருக்கானாம். ரங்கமன்னாருக்கு வரவேற்பு, கஜகதி சிம்ம கதியில வரார். ராமருக்கே குலதெய்வம் ரங்கநாதர், அதனாலதானே ஜூதா முராரே போன்ற கீர்த்தனங்கள் எல்லாம் தியாகராஜ சுவாமி சொல்றார், என் இஷ்ட தெய்வம் ராமனுக்கே குலதெய்வமாச்சே ரங்கநாதர். ராமரே கஜகதி சிம்மகதி இந்த கதி எல்லாம் ரங்கநாதர் கிட்டே தான் கத்துண்டாராம். காளை ஆட்டம் வரார், சரி மாப்பிள்ள வீட்டுக்காரா யாரு? பெண் வீட்டுக்காரா பெரியாழ்வார், பெரியாழ்வாருடைய மனைவி. மாப்பிள்ள வீட்டுக்காரா யாருன்னு கேட்டா அவ சொல்றா, அது பெரிய லிஸ்ட். இந்திரனுள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து மகட் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணைய மாலை அந்தரியே சூட்ட கனா கண்டேன் தோழினான், கனா கண்டேன் தோழினான். இந்திரன் உள்ளிட்ட 33 கோடி தேவர்களும் மாப்பிள்ள வீட்டுக்காரா. கல்யாண மண்டபம் எப்படிதான் கொள்ளுமோ, எத்தனை பேருக்கும் எப்படிதான் கல்யாண சாப்பாடு போடுறதோ, எத்தனை பர்ஜாரக்காளோ, அத்தனை பேரும் வந்திருக்கா. அந்தரி சூட்ட கனா கண்டேன், பார்வதி தேவி பெருமாளுடைய தங்க பூச்சூட்டுறாளாம். யதோக்தமா எல்லாத்தையும் சொல்றா, கல்யாண பத்தத்தி பூரா சொல்றா 10 பாசுரத்துல. அதனால்தான் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், ஹாசியமா சொல்லுவார், யாராவது வைதிகாலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பத்தத்தி பிரக்கிரிய மறந்து போடுதுனா இந்த பாட்டை பாடி பாடி பாசுரத்தெல்லாம் பாடி பாடி நினைவுபடுத்திக்கலாமா. அப்படி பூரா சப்தபதி லாஜஹோமம் பரியந்தம் எல்லாம் சொல்றா. அஞ்சல் நீ நாட்டுறது, மத்தளமெல்லாம் கொட்டுறது, துந்துவி வாத்தியங்கள்லாம் முழங்கிறது, அஷ்டாதச வாத்தியங்களும் முழங்க, வேத கோஷம் வாத்திய கோஷம் கேட்க, மத்தளம் கொட்ட வரிசங்கம் என்று ஓத, மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று ஓத, முத்துடை தாம நிறை தாழ்ந்த பதற்கே மைத்துனே மதுசூதர் வலையே, மைத்துனல் நவியாவே மதுசூதர் வலையே, கைதலம் கைதலம் பற்ற கனா கண்டேன் தோழினான், கைதலம் பற்ற கனா கண்டேன் தோழினாயான். மத்தளம் கொட்ட சங்கமூத
முத்து பந்தல்கள்லாம் போடப்பட்டிருக்கு. ஆண்டாளையும் ரங்கமன்னாரியும் அந்த பந்தல் கடியில உக்காத்தி வச்சு கைத்தலம் பற்ற பாணி கிரகணம் கை பிடிக்கிறார். கனவாதான் இருக்கட்டுமே, ரங்கமன்னார் வந்து நம்ம கையை பிடிக்கிறார்னா எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு நாளாவது இந்த கனவு வருமா? எவ்வளவு ஆசையா இருந்திருக்கும் ரங்கமன்னார் தேவாதி தேவன் வேத வேத பிரதிபாத்தியமான வஸ்து வந்து கை பிடிக்கிறது. ஆண்டாளுக்கு அப்படியே மேனி சிலிர்க்கறதான் கனவை சொல்லும் பொழுதே. எல்லாம் சொல்லி 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 எதுக்காக இதெல்லாம் சொல்றான்னா நமக்காக தான் சொல்றா. ஆயனுக்காக கான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லே புத்தூர் கோன் கோதையே சொல்ல தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயும் நன்மக்களை பற்றி மகிழ்வரே வாயும் நன்மக்களை பற்றி மகிழ்வரே. கல்யாணம் அவ பண்ணிண்டா குழந்தைகள்லாம் நமக்கு பிறக்கணுமா? வாயு நன்மக்களை பெற்று. ஏன்னா குழந்தைகள் எல்லாருக்கும் பிறக்கும், நன்மக்கள் பிறக்கணுமே. சத்தியம் பரோபகாரம் அகிம்சை காருண்யம் பொறுமை அன்புன்னு இருக்கக்கூடிய துருவனை போல பிரகலாதனை போல ஆண்டாளை போல மீரா போல குழந்தைகள் பிறக்கணும்னா அவளுடைய ஆசீர்வாதத்தால தான். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை சொல்லி வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே தானே பலஸ்ருதியும் சொல்றா. இப்படி இந்த கனவை சொன்னதுவே பெரியாழ்வார் நினைச்சுக்கிறார், மேலும் மேலும் அனுகிரகம் கிடைக்கிறது நம்ம குழந்தைக்கு. தீர்மானமா ரங்கநாதர் வரப்போறாருன்னு தெரிஞ்சு கொடுத்து எந்த க்ஷணம் வேணாலும் வரலாம், எந்த நிமிஷம் வேணாலும் வரலாம். பிரகலாதனுக்கு ஒரு தூண்லேருந்து வந்துவிடலையா நரசிம்மர்? அவருக்கு என்ன டேட்டு கிழமையெல்லாம் தெரியணுமா என்ன? எந்த நிமிஷம் வேணா வந்துவிடலாம். எதிர்பார்த்துன்னு இருக்கா திண்ணையில வந்து உக்காந்துக்கிறார் பெரியாழ்வார். திண்ணையில வந்து உக்காந்தாரோ இல்லையோ ஒரு பெரிய கோஷ்டி வருது, சத்தம் கேட்கறது, பஜனை சத்தம் எல்லாம் கேட்கறது. இப்படி எட்டி பார்த்தா பெரிய கும்பல், யாரோ ராஜாதிராஜன் வரார் போல இருக்கு, ரொம்ப பெரியவர் வரார் போல இருக்கு. ராஜாவாட்டம் தோன்றது, பல்லக்கு வருது, அந்த பல்லக்கில் யாரோ ராஜாதான் வரார் போல இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கார் பெரியாழ்வார். யார் வரா அப்படின்னு பார்த்தா ராஜ 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 ராஜசேகர ராஜ 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 ராஜசேகர ரங்கராஜ தேவராஜ ராஜ சுந்தர ராஜ 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 ராஜசேகர ரங்கராஜ தேவராஜ ராஜ சுந்தர பாண்டிய சோழ சேர ராஜ வம்ச தெய்வதா பாண்டிய சோழ சேர ராஜ வம்ச தெய்வதா பத்மநாப பத்ம பாத பரம சாஸ்வதா பத்மநாப பத்ம பாத பரம சாஸ்வதா ராஜ 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 ராஜசேகர ரங்கராஜ தேவராஜ ராஜ சுந்தர விஷ்ணு சித்த வகுல பூஷ கலிஹ கீர்த்திதா விஷ்ணு சித்த நந்தினேஷ விஸ்வ வந்திதா விஷ்ணு சித்த நந்தினேஷ விஸ்வ வந்திதா ராஜ 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 ராஜசேகர ரங்கராஜ தேவராஜ ராஜ சுந்தர பாண பக்த பவ்ய குலசேகராச்சிதா பாவபக்தி பூர்ண நிஜ பிரேமிகாச்சிதா பாவபக்தி பூர்ண நிஜ பிரேமிகாச்சிதா ராஜ 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 ராஜசேகர ராஜ 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 ராஜசேகர ரங்கராஜ தேவராஜ ராஜ சுந்தர ராஜ சுந்தர ராஜ சுந்தர. ரங்கசதகம் என்கின்ற கிரந்தம் ஸ்ரீ அண்ணா 100 பாட்டு ரங்கநாதர் மேல அருளி செய்திருக்கார். அதுல இந்த கீர்த்தனம் வருது, பல்லாக்கு வருது போலவே ராஜ 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 டன் 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 பல்லாக்குல ரங்கநாதர் வரார். பெரியாழ்வார் தெரியல யார் வரானே, அரோ பெரிய பிரமுகாள்லாம் வரா, பெரிய வேத கோஷம் வாத்திய கோஷம் எல்லாம் கேட்டுருக்கு. அந்த சமயம் சில பிரமுகர்கள்லாம் பெரியாழ்வார் வீடு எதுன்னு விசாரிச்சுட்டே வரா. அடியனை தான் பெரியாழ்வார்னு சொல்லுவா. இவர் சொல்லிக்கிறார், பேசிண்டே இருக்கும்போது பல்லக்கிலேருந்து ஜல்லுன்னு ஒருத்தர் குதிச்சார்,
கண்ண பறிக்கிறது அவர் குதிக்கிற காட்சியே. அவ்வளவு அழகா இருக்கார். வயசா பஞ்சவிம்சகான 25 வயசு இருக்கும் போல இருக்கு. காளை புகுதன் தானே அவ பாடியிருக்கா. கண்ணே குருகுருன்னு பார்க்கறது, அலையறது, அலையற விழிகள், விழிகள் உருண்டு திரண்ட புஜம், விசாலமான வட்சஸ்தலம், கம்பீரமா நடந்துட்டு கஜகத்தியில வந்து பெரியாழ்வாட்ட வந்து கிட்டக்க வந்து பெரியாழ்வார விசாரிக்கிறார் இவர். வந்தவர், மாமா சௌக்கியமா? மாமாவா? திடீர்னு ஒரு பையன் வந்து அங்கேருந்து மாமா சௌக்கியமானா என்ன அர்த்தம்? நீர் யாருன்னு எனக்கு தெரியலையே. என்ன தெரியலையா மாமா? நான் உங்களை நிறைய பார்த்துருக்கேனே. ஸ்ரீரங்கத்துக்கு நீர் அடிக்கடி வருவீரே, கோவிலில் பெருமாள் சேவிக்க வருவீரே, நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் வந்த விஷயத்த சொல்கிறேன். உங்களிடத்துலேருந்து ஒரு ரத்தனத்தை பெற்றுக்கலாம்னு வந்தேன். ரத்தனமா? என்ன இடத்துலையா? நான் ஒரு ஏழை, நானே கோவில் கைங்கரியம் பண்ணின்னு இருக்கிறவன் தான். என்ன இடத்துல என்ன ரத்தனம் இருக்கும்? உங்களிடத்துல இருக்கே. நீங்கள் அந்த ரத்தனத்தை கொடுங்கோ, பாக்கியெல்லாம் நான் பார்த்துக்கினேன். எந்த ரத்தனம்ப்பா? கோதாரத்னம். உங்கள் கன்னியா ரத்னத்தை என்னிடத்துல கொடுங்கோ, நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். மற்றதெல்லாம் தானே நடக்கும். புரிஞ்சு கொடுத்து பெரியாழ்வார் புரிஞ்சு கொடுத்து உள்ள ஓடினார். கோதே ஆண்டாள் வந்துட்டாருமா, தேவாதிதேவன் வந்துட்டாருமா, ரங்கநாதர் வந்துட்டாருமா, ரங்கநாயக்கன் வந்துட்டான், உன்னுடைய பிராணகாந்தன் வந்துட்டான், அழகிய மணவாளன் வந்துட்டாம்மா, உன் பூமாலையை கேட்டவர், உன் பாமாலையை கேட்டவர் உன்னையே கேட்டுன்னு வந்திருக்காருமா. கோதைக்கு சந்தோஷம், ஆச்சரியப்படலை. ஏன்னா அவளுக்கு தீர்மானமாக இதுதான் நடக்க போகிறதுன்னு தெரியும். ஆனால் சந்தோஷம். இப்போ பார்த்தா கனவில் கண்டது எல்லாம் நேரில் நடக்கிறது. பெரிய பெரிய முத்து பந்தல், கோட்டை மாதிரி பந்தல் போட்டிருக்கா. ஒரே அன்னதானம், ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு அன்னதானம். அஷ்டாதச வாத்தியங்கள்லாம் தயாராக இருக்குது. மல்லிப்பூ, ஜாதிப்பூ, புஷ்பங்கள்லாம் ஒரு பக்கம், பூஷணங்கள்லாம் ஒரு பக்கம், அன்னதானம் ஒரு பக்கம், தீப அலங்காரங்கள் என்ன, பெரிய பெரிய கோலங்கள் என்ன, வட்சியபோஜனங்கள் என்ன, எல்லாம் சமிருத்தியா தயாரா இருக்காம். தத்ர கலு சகல புவன மகிய மானயில பலானில ஸ்பர்ஷ மாத்திர பவித்ரீகிருதலோகயா உபயதோ வாகின்யா சுவர்ணத்தடின்யா ஸ்வபாகுப்யாமிவ சமாயலிங்கிதே ஜாதி மல்லிகா மாலதி கேதகி ஜாவந்திகி மருவகாதி குசும சமிருத்தி விகி படஹானக துந்துபி பேரி மிருதங்க மத்தல காகல துரிய தும்புரு வீணா வேணு நூபுர மட்டு கடிண்டி மடமருக ஜச்சரி ஜல்லரி தவள சங்க பணவ படகாதி மங்கள வாத்திய பிரதித்வனித திசாமுகே அதிசுந்தர அவயவசிய நவரத்ன மகுட குண்டல ஹார வலய கேயூர காஞ்சி பிரபிருதி பூஷண பூஷிதஸ்ய பரமசீதல கருணாவலோகஸ்ய பரம மதுர மந்தஹாசஸ்ய சாட்சான் மன்மத மன்மதஸ்ய ரங்கபதேகே ஸ்ரீ விஷ்ணு சித்த தப பலபூதாயாஹ ஸ்வஜன்மனா பரம பாவனீகிருத தக்ஷிண தேசாயாஹ ஹேமந்தே பிரதமே மாசி பிரதிதினம் மகாமதுரேண திராவிட பத்யேன மாதவ மாராதித வத்யாக மதுர மதுரயா ஸ்வமாயாச்சா ஸ்வாசரணேன ச பிரகடித கோபி பிரேமஸ்வரூபாயாஹ பிரேமி மண்டலைஸ்தத்ர ஓதாயாஶ்ச விவாக மகோத்சவ பிராரப்யதே விவாக மகோத்சவ பிராரப்யதே. அத்தனை ஊர் மக்களும் கூடிட்டா. முன்னாடி பேசினா இல்லையா, இந்த கோதைக்கு எங்க கல்யாணம் ஆக போறது, பித்து பிடிச்ச மாதிரி அலையறானு. அதே பந்துக்கள்லாம் இப்போ வாயை பொழந்துன்னு பார்க்குறாளாம். ஆச்சரியமா ஒத்தருக்கு ஒத்தர் பேசிக்கிறா, ஷியாமலாவும் கோமலாவும். என்னடி இது, தானா மாப்பிள்ள வந்தான், தானா கல்யாணம் பண்ணிக்கிறான், அதை விடுடி தானா கல்யாண செலவையும் பண்ணிக்கிறானே, கல்யாண செலவும் தானா ஏற்றுனுட்டான். இது என்ன ஆச்சரியமா இருக்கு. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் 40-50 வயசாகிறது, 20 வருஷமா ஜாதகம் பார்க்குறோம் 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 பார்க்குறோம், ஒன்றாவது அமைய மாட்டேங்கிறது. முதல்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு திருப்பாவையை பாட சொல்லுடி அப்படின்னு ஒத்தருக்கு ஒத்தர் பேசிக்கிறாளா. அதுக்குள்ளே இங்கே மங்கள ஸ்நானம் பண்ணி ஆண்டாள் வரா சர்வாலங்கிருதையா. அத்தனை பூஷணங்களும் பூஷித்து கொண்டு சூரியப்பிரப சந்திரப்பிரப கல்கி துழா நெத்திப்பட்டம் ஜடநாகர் குஞ்சலங்கள்லாம் வச்சு ஆண்டாள் கொண்ட, ஆண்டாள் கொண்டதானே அதுக்கு பெயரே, கொண்ட போட்டுண்டு
கழுத்துல கல்லடிங்க, மாங்கா மாலை, வைர மாலை, காசி மாலை, முத்து மாலை, ரெட்டவடம் செயின் எல்லாம் அடிக்கிண்டு, விரல்கள்ல மோதிரங்கள், ரத்தின கங்கணங்கள், கையில தோள்ல தோல் வளைகள், இடுப்புல மேகலை உத்யானம், அழகான பட்டு வஸ்திரம், கால்கள்ல பாதசரம், நூபுரம். இன்றைய தினமும் ஆண்டாளை பார்த்தா அர்ச்சா திருமேனின்னா தோணும், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பார்த்தா நிஜம்மா ஆண்டாள் இருக்கான்தான் தோணும். அப்படி ஒரு அழகு, அவ்வளவு அழகா ரங்கநாதரும் ரங்கமன்னாரும் ஹார கங்கண கேயூர பூஷணங்கள்லாம் பூஷித்து கொண்டு அப்படி வந்து ஜம்முன்னு நிக்கிறாராம். நின்னா இப்ப மாலை மாத்திக்கணும், எப்படி இருக்கும் கோதைக்கு ஆசையா அந்த சூடி களைந்த மாலையை மாத்திண்டாளே. அன்றைய தினம் இன்னைக்கு நேரம் நடக்க போறது, தன்னுடைய லலிதமான கரங்களால, மிருதுவான கரங்களால அந்த பெரிய மாலையை எடுத்து ரங்கமன்னாருக்கு இப்படி போடுறா. மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலடைந்து மதில ரங்கன் மாலை அவர் தன் மார்பிலே, மாலடைந்து மதில ரங்கன் மாலை அவர் தன் மார்பிலே, மஞ்சளால் மஞ்சளால் மாமலர் கரத்தினால், மஞ்சளால் மஞ்சளால் மாமலர் கரத்தினால், மஞ்சளால் மஞ்சளால் மாமலர் கரத்தினால், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலடைந்து மதில ரங்கன் மாலை அவத்தன் மார்பிலே, மஞ்சளால் கையிலால் மாமலர் கரத்தினால், ரங்கராஜனை அன்ப தங்கள் நேசனே, ரங்கராஜனை அன்ப தங்கள் நேசனே, ரங்கராஜனை அன்ப தங்கள் நேசனே, ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மிக்க மாட்டிட, அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினால், அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினால், ரங்க ராஜனே அன்பத்தங்கள் நேசனே, ரங்க ராஜனே அன்பத்தங்கள் நேசனே, ரங்க ராஜனே அன்பத்தங்கள் நேசனே, ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மிக்க மாட்டிட, அன்புடன் இன்பமாய் மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை மாற்றினாள் மாலை மாற்றினாள். அழகா மாலையை சாத்தி பெரியாழ்வார் இப்ப கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணும். அந்த பாக்கியம் பெரியாழ்வார்க்கு தானே கிடைச்சது. அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டாளை தன் மடியில உக்காத்தி வச்சு இப்படி கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க ரங்கமன்னார் திருமங்கல்ய தாரணம் பண்றார். வந்திருக்கிற மாப்பிள்ள ரங்கமன்னார் அல்லவோ வேத பிரதிபாத்தியமான வஸ்துவே, வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லி திருமங்கல்ய தாரணம் ஆண்டாளுடைய கழுத்துல அப்படி மாங்கல்ய சூத்திரத்தை கட்டுறார். மாங்கல்ய சூத்திரம் கண்டே விபவந்த ஷியாம சுந்தரக சப்தபதியும் கிருத்வா லாஜஹோமம் சகார ச, லாஜஹோமம் சகார ச, எல்லாரும் சோபனம் பாடுறார். சோபனம் கோதா மாதவயோ கோ, சோபனம் கோதா மாதவயோ கோ, கதல் நீக்கிரம் நாலிகேரூத்த கிசலையாலங்கே மணிமண்டபே கமல கலுவார தான கமருவக மலிகமண்டிதே மணிமயதீபே, சோபனம் கோதா மாதவயோ பாணி கிரகணம் கிருத்வா ஸ்ரீரங்க பதிரபி பிரேமிக பூஜித பார்யயா சாதம் புறமாக பரியகுமாருக அழகரித சோபனம் கோதா மாதவயோ, சோபனம் கோதா மாதவயோ. சோபனம் எல்லாம் பாடி நலங்கெல்லாம் பாடி கல்யாண பிரக்கிரியை எல்லாம் முடிஞ்சதும் இப்போ கிரகப்பிரவேசம், வீட்டில் போய் கொண்டு விடணும். பெரியாழ்வாரும் தன் மனைவியும் ஒரு பல்லக்கில் ஏறினா, வந்திருக்கிற மாப்பிளையும் ஆண்டாளும் ஒரு பல்லக்கு, சில பந்துக்கள்லாம் கூடவே வரா. கிரகப்பிரவேசம்னு
போய் ஊரில் போய் கொண்டு விடுவோம். சரி, வந்திருக்காரே, அவருக்கு என்ன ஊர்? ஊரில் போய் கொண்டு விடுவோம்னா எல்லா பல்லக்கும் எல்லாரும் ஒரு நூர் ஊரை நோக்கி போகிறா. அது எந்த ஊர்? வைகுண்டம் இந்த ஊர் என்று எண்ணி ஸ்ரீரங்கம் தானே பூலோக வைகுண்டம். பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம்ங்கிறதுக்காக நீ ஸ்ரீரங்கத்திலேயே நித்தியவாசம் செய்றியா? தியாகராஜர் கேட்கிறார். உளம் பொங்கி தாயாரோட கூட நீ அங்கேயே அந்த ஊர்லயே இருக்கியா? உன்னை காண நான் ஆசையா வந்திருக்கேன், ஓடோடி வந்திருக்கேன். உன் ஹிருதயத்துல முத்து மாலைகள் தவழ, முத்து மாலைகள் பொறல. உன்னை பார்க்கணும்னு ஆசையா வந்திருக்கேனே. முத்து மாலைகள் உனக்கு பூஷணம், எனக்கு ஹிருத் பூஷணம் யாரு தெரியுமா? ராஜசுவாமி ஸ்ரீரங்கம் போகும்போது ஸ்ரீரங்க பஞ்சரத்னம் ஜூதாமுதாரே ஊரங்கசாயி கருணஜூடவையா ராஜுவிடல வினராத இந்த அஞ்சு கீர்த்தனங்களும் பாடினார். அதில் இந்த கீர்த்தனத்தில் சொல்றார், ஊரங்கான்னு சொன்னா ஓஹோன்னு குரல் கொடுத்து திரும்பி வரக்கூடாதா? எனக்காக திருப்பி ஒரு குரல் கொடுக்கக்கூடாதா? ரங்க ரங்க ஸ்ரீரங்கத்தை நோக்கி எல்லாரும் வரா, பல்லக்கும் வருது, கோவிலை நோக்கி போகிறது. பந்துக்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவர்கள்லாம் என்ன நினச்சின்னு இருக்கானா, ஏதோ ஒரு பையன் ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்து கல்யாணம் பண்ணிட்டுருக்கான். ஸ்ரீரங்கத்து சொந்தக்காரனே கல்யாணம் பண்ணிட்டுருக்கான்னு தோணுமா என்ன? அவளுக்கு அத்தனை தூரம் புத்தி போகலை, ஆனால் பெரிய ஆழ்வார்க்கு மட்டும் தெரியும். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக பின் தொடர்ந்துட்டே வரார் பெரியாழ்வார். கோவிலை நோக்கி போனதும் இவர்கள்லாம் நினச்சிண்டா பந்துக்கள்லாம் முதல்ல கோவிலில் போய் சேவிச்சுட்டும் அப்புறம் தன் வீட்டிற்கு போக போகிறார் போல இருக்கு மாப்பிள்ளை. அதுதான் அவர் வீடு, அதுவும் அவர்களுக்கு தெரியாது. கோவிலை நோக்கி இப்படி போனதுமே பல்லக்கிலேருந்து ஜல்லுன்னு கீழே குதிச்சார் ரங்கமன்னார். வேகமாக நடக்கிறார், ஜரிக பட்டு வேஷ்டி பறக்க, ஜரிகஞ்சு சாலுவட சவுக்கட்டில் போகுலடங்கிறார் தியாகராஜ சுவாமி. ஜரிக பட்டெல்லாம் கட்டின்ற உத்தரியம் பறக்க நாலு முத்து பதிச்சு கடுக்கன் போட்டுருக்காராம். அது முதற்கொண்டு தியாகராஜ சுவாமி வர்ணிக்கிறார். இப்படி வேகமாக நடக்க நடக்க ஆண்டாளுடைய கையையும் பற்றி கொண்டார். ரங்க விலாசம் தாண்டி, கருட கம்பமும் தாண்டி, ரங்க விமானமும் தாண்டி, சந்தன மண்டபம் தாண்டியாச்சு, காயத்ரி மண்டபம் தாண்டியாச்சு, அஷ்டாட்சர மண்டபம் தாண்டியாச்சு, கர்ப்பகிருகத்துக்குள்ள போறார் அந்த மாப்பிள்ளை. என்ன பண்ண போறார்னு ஆண்டாள் பார்க்கறா. போனவர் அப்படியே சாஞ்சு நுட்டார், பெரிய பெருமாளா படுத்து நுட்டார். இப்படி ஒரு நிமிஷம் தகச்சு போய் பார்த்தா ஆண்டாள், என்ன பண்ணலாம்? நாம் திருமங்கல்ய தாரணம் ஆயிடுத்து, நம்ம கையை பிடிச்சாச்சு, அதனால உரிமை வந்தாச்சு அப்படின்னு தோணித்து உடனே தானும் அந்த ஆதிசேஷன் மேல சேஷ பரியங்கத்து மேல திருவடியை வச்சு இப்படி சல்லுன்னு ஏறி ரங்கநாதருடைய திருவடியை அப்படியே இப்படி கட்டிண்டாலோ இல்லையோ பளிர்னு ஒரு ஜோதி தெரிஞ்சுதான். ரங்கமன்னாரும் மறைஞ்சுட்டார், ஆண்டாளும் மறைஞ்சுட்டா, பெரிய பெருமாள் மட்டும்தான் இருக்கார். பாணிம் கிருண்ணோதாயாக பிரவிஷ்ய நிஜ மந்திரே தயா சார்தம் பகவான் ரங்கநாயக பெரிய பெருமாள் தான் இருக்கார். பின்னாடியே ஓடி வந்த பெரியாழ்வார் இப்படி வந்து பார்க்கிறார், யாரையுமே காணும், பெரிய பெருமாள் தான் இருக்கார்.
ஆண்டாள் ஐக்கியமாயிட்டா. அவருக்கு அப்படியே பொல 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 பொலன்னு கண்ணீர் வருது. ரங்கநாதா, என் குழந்தை பண்ண பக்தி சத்தியம், நான் பண்ண பக்தி பொய்யா? அவளை மட்டும் அழைச்சிண்டியே, என்னை திருப்பி விட்டுட்டியே, என் பக்தி பொய்யா? எனக்கு ஒரே ஒரு மகள், அவளை திருமகள் போல ஸ்ரீதேவியை போல வளர்த்தேன், நீ கொண்டு போயிட்ட, சந்தோஷம்தான் எனக்கு. நான் அவளை பார்க்க முடியாதே தவிர, அவளை யசோத பார்த்து பார்த்து மகிழ்ந்து போக போறா. ஆனா என்னையும் ஏத்துக்க கூடாதா ரங்க பிரபு? ரங்கநாதா, ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழ் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண் மால் தான் கொண்டு போனான், செங்கண் மால் தான் கொண்டு போனான், பெருமகளாய் குடி வாழ்ந்து குடி வாழ்ந்து, பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்றவசோதையே, மருமகளை கண்டுகந்து மனாட்டுபுறம் செய்யும் கொலா, மனாட்டுபுறம் செய்யும் கொலா, மனாட்டுபுறம் செய்யும் கொலா. ஒரு மகளை பெற்றேன், அவளை இப்படி வளர்த்தேன், நீ கொண்டு போயிட்ட, கொண்டு போனதை பத்தி சந்தோஷம், என்னையும் கொண்டு போ. மருமகளை கண்டுகந்து மனாட்டு புறம் செய்யும் கொலோ. அவள் எனக்கு பெண்ணா மட்டுமா இருந்தா, பக்திக்கு துணையா இருந்தா, கண்ணன் 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 பிறந்ததுலேந்து கண்ணனையே ஸ்மரிப்பாளே, இப்போ எனக்கு பக்திக்கு யார் துணை? இப்படியே வருத்தப்படும் பொழுது ஒரு அசரீர வாக்கு கேட்டுதான் பெருமாள் பேச தொடங்கினார். பெரியாழ்வாரே, ஸ்ரீவில்லிபுத்தூர் போகி எனக்கும் கோதைக்கும் அங்க ஒரு கோவில் நிர்மாணம் பண்ணி, கோத வாழ்நாளில் என்னென்ன உற்சவம் எனக்கு கொண்டாடினாலும் எல்லா உற்சவமும் நீர் கொண்டாடும்படி செஞ்சு, கிருஷ்ணபக்திய உலகெங்கும் நிலைநாட்டி பிறகு நம்முடைய ஜோதியில நீரும் வந்து கலப்பீராக. சந்தோஷப்பட்டார் பெரியாழ்வார். மறுபடியும் ஸ்ரீவில்லிபுத்தூர் திரும்பினார், கோவில் கட்டுறார். வல்லபதேவ பாண்டியராஜன், அந்த ராஜாவே அவருடைய சிஷ்யர் தான். அதனால ராஜாவை கொண்டு அங்கே கோவிலை கட்டி, இன்றைய தினமும் அந்த கோவிலில், அந்த கோவில் பெரியாழ்வாரே ராஜாவை கொண்டு நிர்மாணம் பண்ண கோவில். நடுப்புற ஆண்டாள் இருப்பா, இந்த பக்கம் ரங்கமன்னார், அந்த பக்கம் கருட பகவான். ஏன்னா பெரியாழ்வார் தானே கருட பகவான், கருடன், கருடனுடைய அம்சமாச்சே. பெரியாழ்வார் ஸ்தானத்தில் கருட பகவான், இன்றைய தினமும் போனால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சேவிக்கலாம். அப்படி ஆச்சரியமாக எல்லாம் நிர்மாணம் பண்ணி, நித்தியோத்சவ பட்சோத்சவ மாசோத்சவ வசந்தோத்சவ பிரம்மோத்சவங்கள்லாம் கொண்டாடும்படி செஞ்சு, பிறகு கிருஷ்ணனுடைய சரணத்தில் அவரும் சேர்ந்தார். ஆச்சரியமான சரித்திரம் ஆண்டாளுடைய சரித்திரம். அப்பேற்பட்ட ஞானம், அப்பேற்பட்ட பக்தி, அப்பேற்பட்ட வைராக்கியம். கோவிலில் இருக்கிற எம்பெருமாளை நேர வரவழிக்க முடியும், திருட விசுவாசம் இருந்தால் அவர் பேசுவார், அவர் வருவார் அப்படிங்கிற அந்த பக்தியாலேயே கண்ணனை வரவழித்து, மாலையிட வச்சு கண்ணனிடத்திலேயே ஐக்கியமாயி, ஆச்சரியமான ஒரு ஞான வைராக்கிய சம்பத்தோட இப்படி ஒரு சரித்திரம் ஆண்டாளுக்கு. தமிழ்நாட்டுக்கே பெருமை, நம்ம இந்தியாவுக்கே பெருமை, உலகத்துக்கே பெருமை ஆண்டாள்னால். ஷென்னா சொல்லுவார், பார்க்கடலை கடைஞ்சு ஒரு அமிர்தம் வந்தது, அதை பகவான் எல்லாருக்கும் பரமாறினா, தான் சாப்பிட்டானான்னு தெரியல, ஆனால் இந்த திருப்பாவேங்கிற அமிர்தத்தை, அமுதத்தை தான் அவன் விரும்பி 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 சாப்பிட்றான், மறுபடியும் மறுபடியும் சாப்பிட்றான். அப்படி ஒரு அமிர்தத்தை கொடுத்தாளே, உலகெங்கும் திருப்பாவை தானே ஒலிக்கிறது. எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி எழுதினா ஆண்டாள் திருப்பாவையெல்லாம், இன்றைய தினமும் உலகெங்கும் ஒலிக்கிறதே அமிர்தம் அல்லவோ அது? தகட்டாத அமிர்தம், எவ்வளவு கேட்டாலும், எவ்வளவு பாடினாலும், எவ்வளவு படித்தாலும் அழிக்காதது திருப்பாவை. அப்படி ஒரு அமிர்தத்தை கொடுத்தது அவள் தானே. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயா சென்றிரஞ்சி, அங்கப்பறை கொண்டாற்றை அணி புதுவை, பைங்கமல தந்தரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை, முப்பதும் தப்பாமே
இங்கி பரிசுரைப்பார் இரண்டு மால் வரை தோள் செங்கல் திருமுகத்தில் செல்வ திருமால் எங்கும் திருவருள் பெற்று புருவரம்பாய் புருவரம்பாய் இன்புருவரம்பாய். இந்த திருப்பாவை முப்பதும் யாரு தப்பாத பாடுறார்களோ படிக்கிறார்களோ ஸ்மரிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களுக்கு எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். இங்கும் அங்கும் எங்கும், இங்கும் இகத்திலையும் அங்கும் பரத்திலையும், எங்கும் இகத்திலையும் பரத்திலையும் சுபிக்ஷம்தான் சந்தோஷம்தான் திருவருள் பெற்று, சந்தோஷத்தை பெற்று, பக்தியை பெற்று, திருப்தியை பெற்று நிறைஞ்ச வாழ்க்கையை வாழும்படி அவள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறா. குரு அனுகிரகம், சத்சங்கம், பக்தி இதையெல்லாம் பெற்று நாமும் சந்தோஷமாக மங்களகரமாக அவளுடைய ஆசிர்வாதத்தால் வாழ்வோம்னு பிரார்த்தனை பண்ணி நாமும் முடிக்கிறோம். திருவாடிப்பூரத்து ஜெகதுதித்தாள் வாழியே திருப்பாவே முப்பதும் செப்பினாள் வாழியே, திருவாடிப்பூரத்து ஜெகதுதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் வாமுனிக்கு பின்னானாள் வாழியே, ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே, தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருவில்லே வளநாடே வாழியே, வன்புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே, வன்புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே, மங்களம் குருதே பக்த ஜனானாம் சங்கர பவது மங்கள விக்ரஹரங்கராஜ பிரபோ ரங்கராஜ பிரபோ, மங்கள விக்ரஹரங்கராஜ பிரபோ கிங்கர பிரேமிக சங்கர சதா விபோ, மங்களம் தே பவது மாதவா மங்களம் தே பவது ரங்கராஜ
ராஜனே அன்ப தங்கள் நேசனே ஆசி கூறி பூசுரர்கள் பேசி நீக்க வாழ்த்திட அன்புடன் இன்பமாய் ஆழ்ந்தாள் கரத்தினால் மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் மாலை மாற்றினாள் மாலை மாற்றினாள்